காலை பகுதியில் சிறப்பு முன்னெடுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த அருமையான நிகழ்வுடைய தலைவர் மேற்கு மாவட்டங்களில் புத்தக வாசிப்பை ஒரு இயக்கமாக உருவெடுப்பதற்கு மிகுந்த காரணமாக இருந்த பெருந்தலை விஜயா பதிப்பகம் ஐயாவோ வேலாயுதம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வைத்திருக்கின்ற அன்பிற்குரிய டி கே சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அழைத்த திரு பத்மநாபன் சிவலிங்கம் உள்ளிட்ட அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பேரமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக விளங்குகிற திரு மணி அவர்கள், வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளின் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே இது ஒரு புதுமையான முயற்சி. ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிலும் காலை 7 மணிக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை தொடங்க நினைத்து அது 2வது நிகழ்வாக மக்கள் சிந்தனை மேடை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்நேரத்தில் இவ்வளவு பேர் வந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அளிக்கிற செய்தியாகும். மற்ற மகிழ்ச்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். இன்னும் காலப்போக்கில் அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கிற நிகழ்வை ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஒரு பேரீச்சு மிக்க ஒரு நிகழ்ச்சியாக உருவெடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் காலை பொழுதில் நாம் பேசுகிற போதும் கேட்கிற போதும் அந்த செய்தி நெஞ்சில் ஆழமாக பதிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று காலை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் தொடக்கமே ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் மிக்க தொடக்கமாக இந்த நாள் திகழ்கிறது. அதிலும் விடுதலை வேண்டியில் தமிழகம் என்று ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் 75வது ஆண்டு, விடுதலை கிடைத்து 75வது ஆண்டு, எழுதி கொஞ்சுகிற இமயத்தில் இருந்து முக்கட்ட சங்கமிக்கின்ற குமரிமுனை வரை இந்திய துணைக்கண்டத்தில் எல்லா இடங்களிலும் மூவண்ண கொடிகளை ஏற்றுங்கள் என்று அரசே கேட்டுக்கொண்டிருக்கிற காலம். அரசு ஒரு பக்கம் ஒரு கோணத்தில் ஒரு நோக்கத்தில் அவர்கள் அதை செய்தாலும் இது போன்ற அமைப்புகளை ஆங்காக உருவாக்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உயிர் கொடுப்பது என்பது நமது கடமையாக இருக்கிறது. நான் எண்ணி பார்க்கிறேன், இந்திய விடுதலை போராட்டம் உலகெங்கும் நடைபெற்றிருக்கிற விடுதலை போராட்டங்களில் சற்று வித்தியாசமானது. பல பேராசிரிய பெருமக்களும் சொற்பொழிவாளர்களும் நச்சிந்தனையாளர்களும் கூட இந்திய விடுதலை போராட்டம் ஒரு அகிம்சாவின் போராட்டம், இது உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது, கத்தி இந்தி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று நாமக்கல் கவிஞர் பாடியது போல, கத்தியும் இல்லாமல் ரத்தமும் இல்லாமல் கிடைக்கப்பெற்ற சுதந்திரம் இது உலகத்தில் ஒரு முன்னுதாரணம், இதற்கு முன்பு அப்படி ஒரு முன்னுதாரணம் இருந்ததில்லை என்பது போன்ற கருத்துக்களை ஆழமாக சொல்லி வருகிறார்கள். அகிம்சாவின் போராட்டம் நடைபெற்றது என்பதை யாரும் மறுக்க இயலாது, மறக்கவும் முடியாது. ஏனென்றால் வரலாற்று உண்மை. ஆனால் உண்மையின் ஒரு பகுதி மட்டும் ஒரு உண்மையாகிவிடாது, அது உண்மையின் ஒரு பகுதியை தவிர அது முற்றிலும் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. உற்சாகத்தினால் சொல்லலாம், உத்வேகத்தினால் சொல்லலாம், அப்படி இருந்திருந்தால் அற்புதமாக இருந்திருக்குமே என்ற கனவினால் சொல்லலாம்,
ஆனால் வரலாற்றை அறிந்தவராக வாசித்து பார்க்கிற போது, வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்க்கிற போது, அது மட்டுமே உண்மை என்று எடுத்துக்கொள்ள இயலாது. அடிப்படையான அம்சங்களை பார்க்கிற போது, அதிலும் குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டம் நிறைவு பெற்று வெற்றி பெற்று நம்மை நாமே ஆறத் தொடங்கிய 75 ஆண்டுகள் ஆன பிறகு நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அல்லவா? வெள்ளி விழாவை கொண்டாடி இருக்கிறோம், பிறகு 50 ஆண்டு காலம் கழித்து பொன் விழாவை கொண்டாடி இருக்கிறோம், இப்போது பவள விழா அமுத பெருவிழா என்று சொன்னாலும் இது 75வது ஆண்டு பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து 100வது ஆண்டு விழா வர இருந்திருந்தாலும் கடந்த காலத்தில் நடைபெற்ற இந்த வரலாற்று செய்திகளை அசை போட்டு பார்ப்பதற்கு மட்டுமல்ல, கடந்த கால செய்திகளை ஆய்வு செய்து பார்க்கிற போதுதான் எதிர்காலத்தில் எந்த திசை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு அது பயன்படும். இது கடந்த கால விஷயம்தானே என்று வரலாற்றை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட முடியாது. இந்திய சுதந்திரத்தை போராட்டத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர், ஒரு வழக்கறிஞர், விவரம் அறிந்தவர், நிறைய நூல்களை வாசித்தவர். அவர் தான் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தார். அவர் குடியரசுத் தலைவராக திகழ்ந்த போதே திரும்ப திரும்ப பலமுறை சாதாரண வெங்கட்ராமன் பேசுவது என்பது வேறு, குடியரசுத் தலைவராக இருக்கிற போது அவர் பேசுவது என்பது வேறு. அவர் இந்திய முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்பதை 1857 சிப்பாய் கழகம் என்று வரலாற்றில் பதிவாகியிருக்கிற அந்த சுதந்திர போராட்டத்தை தான் திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அவர் குடியரசுத் தலைவர் என்ற முறையில் சொல்லப்பட்டதை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கேட்கிறார்கள். குடியரசுத் தலைவரே சொல்கிறார், நம்பர் 1 மேன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் குடிமகன். அவர் அவ்வாறு எடுத்துச் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்திய அரசாங்கம் ஒரு 60 பைசா தபால் தலையை வெளியிடுகிறது. 1857 சிப்பாய் கழகம் என்ற அந்த புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இப்போது படிக்கிற போதும் அந்த பாடப்புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்பதை 1857 சிப்பாய் புரட்சியை தான் குறிப்பிடுகிறார். அப்படியானால் நாம் சிப்பாய் புரட்சி நாம் குறைத்து மதிப்பிடலாமா என்று கேட்டால் குறைத்து மதிப்பிட இயலாது. 1857 என்ற ஒரு பெயரில் இந்திய பொது உடைமை இயக்கத்துடைய மகத்தான சிந்தனையாளராகவும் செயற்பாட்டாளராகவும் என் பொது செயலாளராகவும் விளங்கிய பி.சி. ஜோஷி அவர்கள் ஒரு அருமையான காலகட்டமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் தலைப்பே 1857 என்பதுதான். ஆகவே 1857வது ஆண்டு நடைபெற்ற அந்த புரட்சி மகத்தான மாறுதலுக்கு இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறது என்பதை சந்தேகமில்லை. அதற்கு பிறகுதான் நேரடியாக பிரிட்டிஷ் அரசே இந்திய அரசை கையில் எடுத்துக்கொண்டது என்பதிலும் சந்தேகமில்லை. கிழக்கிந்திய கம்பெனி என்பது மாறி இந்த புரட்சிக்கு பிறகுதான் அவர்கள் ஆட்சியை நேரடியாக ஆட்சியாளர் தொடங்கினார்கள். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிற பதிவுகள். ஆனால் இன்னும் கொஞ்சம் வரலாற்றை தோண்டி துருவி பார்க்கிற போது வரலாறு என்பது வளரும் சக்தி பெற்றது. கொஞ்ச காலத்துக்கு கீழடி வருவதற்கு முன்பு, பொருந்தல் வருவதற்கு முன்பு, இந்த அகழாய்வுகளெல்லாம் நடப்பதற்கு முன்பு, ஏன் கொடுமணல் அகழாய்வு 1985 தொடங்குவதற்கு முன்பு நாம் சிந்துபடி நாகரிகத்தை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தோம். கொடுமணல் அகழ்கள் ஆராய்ச்சி நடைபெற்று ஒரு 25 ஆண்டு காலம் கழித்த பிறகு அது நொய்யல்வழி நாகரிகம் எந்த ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதை வரலாறு தான் கண்டுபிடித்திருக்கிறது. புதிதாக உருவாகவில்லை, ஏதோ ஒரு காலத்தில் இருந்ததை அசைக்க முடியாத ஆதாரங்களின் மூலமாக அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார். நீங்கள் இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் தமிழ் இலக்கியத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்டதைத்தான் இவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் சங்க இலக்கியத்துடைய இருப்பையும் சிறப்பையுமே கொடுமணல் அகழ்வாராய்ச்சிக்கு பிறகுதான் உலகம் ஏற்றுக்கொண்டது.
நாம் பேசிக் கொண்டிருக்கலாம், இலக்கியத்தில் சில அம்சங்களை மேற்கோள் காட்டலாம், ஆனால் உலகம் அதை எப்போது ஏற்றுக்கொள்கிறது என்றால் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து அசைக்க முடியாத ஆதாரங்கள் மூலமாக ஆராய்ச்சி செய்து அதை எதிரியால் கூட விமர்சிக்க முடியாது என்று சொல்லத்தக்கவர்களே ஆணைத்தரமான முறையிலே வரலாற்றை எடுத்துச் சொல்லப்படுகிற போதுதான் அகில உலகமே இருக்கிறது. நாம் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது வேறு, நாமே நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பது என்பது வேறு, வரலாற்று பெருமிதல் நமக்கு இருக்கிறது என்பது வேறு, உலகம் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. இதுபோன்ற அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் தமிழகத்தில் நடந்து முடிந்த பிறகுதான் வரலாறு வளர்ந்து இருக்கிறது. சில வரலாற்று உண்மைகள், ஏற்கனவே சொல்லப்பட்ட உண்மைகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கு, திருத்தி எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நாம் எழுதி கொண்டிருந்தாலும் அது பாடப்புத்தகத்தில் இன்னும் மாற்றப்படவில்லை என்று வேறு விஷயம். அதுபோல இந்திய விடுதலை போராட்ட வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வை ஆழப்படுத்துகிற போதுதான் சில வரலாற்று உண்மைகள் வெளிப்படும். அதை ஒன்று கொன்று முரணாக பார்க்க வேண்டியது. அப்படி என்றால் மறவர்கள் சதியா என்பது போன்ற கோணத்தில் பார்க்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் விடுதலை கேள்வி தமிழகம் என்ற ஒரு புத்தகத்தை தொகுக்க வேண்டும், பதிப்பிக்க வேண்டும், அதற்கான முறையே ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவருடைய வழக்கறிஞர் தொழிலில் ஒரு 6 ஆண்டு காலம் ஒதுக்கி வைத்துவிட்டு முழுமையாக அந்த ஆய்விலே நான் இறங்கினேன். அப்போது பார்த்தால் அந்த ஆய்வுக்கு உள்ளே ஆழமாக இறங்கியவர்கள்தான் நமக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது. வடநாட்டுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஏறத்தாழ பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசு நூலகத்திற்கு சென்று 6 காப்பகங்களுக்கு சென்று 80,000 புகைப்படங்கள் ஒரே இடத்தில் விடுதலை போராட்டம் சம்பந்தமான புகைப்படங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 80,000 புகைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் அந்த நிகழ்வுகளின் புகைப்படங்கள் 80,000 டெல்லியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கூட சென்னையில் ஒரு பேராசிரியர் சந்தித்து சிறப்பு அனுமதி பெற்று நானும் ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் ஒரு சான்றிதழை பெற்ற பிறகுதான் அங்கு உள்ளே சென்று ஆய்வை மேற்கொள்ள முடிந்தது. அவ்வாறு ஆய்வு மேற்கொள்கிற போது பார்த்தால் ஒரு 10-15 படங்கள் மட்டும்தான் தமிழகம் தொடர்புள்ள படங்களாக இருக்கிறது. அதில் குறிப்பாக பாபு சிதம்பரம் பிள்ளைகளுடைய படத்தை 4-5 நாட்கள் தேடிய பிறகு ஒரு படம் கிடைக்கிறது. அந்த படமும் உண்மையான படமாக இல்லாமல், எடுக்கப்பட்ட படமாக இல்லாமல், வரையப்பட்ட படமாகத்தான் இருக்கு. வரையப்பட்ட படத்தை மறுபடியும் புகைப்படம் எடுத்திருக்கிறார். ஒரு பாபுசியுடைய படம் நல்ல படம், அருமையான படம்லாம் இருக்கிறது, அந்த படத்தை கொண்டு கொண்டு கூட வைக்கவில்லையே என்று வேதனை பண்றோம். ராஜாஜியின் படம் வேண்டுமானால் ஏராளமான படம் இருந்தது. காரணம் என்னவென்றால் அப்போதே ஒரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் முதல் கவர்னர் ஜெனரலாகவும் அவர் உயர் பொறுப்பில் இருந்த காலத்தால் அவர் எடுக்கப்பட்ட பல படங்கள் அவர் கைவசம் இருந்த காலத்தால் அதை வைத்திருக்கிறார். அந்த நூலகத்தை மட்டும் ஆவண காப்பகத்தை மட்டும் ஒழுங்காக வெளிநாட்டில் இருந்து யாராவது ஆய்வாளர் வந்து பார்த்துவிட்டு வெளிப்பட்டு சென்றால் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தில் விடுதலை போராட்டம் அவ்வளவு நடைபெறவில்லை போல் தெரிகிறது. விடுதலை போராட்டம் வங்காளத்திலும் பஞ்சாபிலும் மராட்டி மாநிலத்திலும் மற்றும் சில வட மாநிலங்களிலும் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது போல் தெரிகிறது. தமிழகத்தில் அவரவாக விடுதலை போராட்டம் நடைபெறவில்லை போல் தெரிகிறது என்பதுதான் எந்த நடுநிலை ஆய்வாளராக இருந்தாலும் வெளிநாட்டில் வந்தால் அவ்வாறான ஒரு தீர்மானத்தோடு தான் திரும்பி செல்வார்கள். அப்படியானால் தமிழகத்திற்கு ஒரு பங்களிப்பு இல்லையா என்று வந்து ஆய்வு செய்து பார்த்தால் அதற்கு பிறகு டாக்டர் கே ராஜயன் விடுதலை வேலையில் தமிழகம் இந்த தலைப்பிலே பேசுகிற போது மறக்கக்கூடாத மறக்க முடியாத ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் மதுரையிலே இருக்கிறார். அப்போது இருந்தார் 1997. அவரை போய் நேரடியாக சந்திக்க சென்றார். அவர் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு அவரை போய் சந்திக்க வேண்டும் என்பதற்காக சென்ற போது விரக்தியின் விளிம்பில் காணப்பட்டார். ஐயா, உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடத்திலே கட்டுரை பெற வேண்டும் என்றார். அதற்காக ஒரு விலாச அட்டையை நான் உள்ளே கொடுத்து அனுப்பினேன். வழக்கறிஞருக்கு இந்த வேலை இருக்கு என்று பதில் வந்தார். விரக்தியில் இருக்கிறார். பிறகு 10 முறையாக திரும்ப திரும்ப சென்று அவரை சந்திக்க வருவதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் பாதியிலே வைக்கிறார். கடிதம் எழுதினோம். பிறகு அவரை சந்தித்தோம். சந்தித்த போதுதான் விடை கிடைத்தது, வேறொன்றும் இல்லை. சவுத் இந்தியன் ரெபிலியன்
தென்னிந்திய புரட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை நான் 1920 தொடக்கத்தில் எழுதினேன். அது 12 கால ஆய்வு. அவருக்கு கீழ் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் மட்டும் ஏறாம் இந்திய வரலாற்று ஆய்வாளர்களில் வரலாற்று வல்லுநர்களில் ஒருவர். இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்க காலத்தை ஆய்வு செய்தவர்களில் தமிழகத்தில் முதல்வர் அவர். வெறும் வரலாற்று பேராசிரியர் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய பெரிய வரலாற்று வல்லுநர், வரலாற்று ஆய்வாளர். இந்த பாளையக்காரர்களை பற்றி அவர் செய்த ஆய்வை எவரும் இதுவரை தொடரவில்லை. சிகரமாக ஆய்வு செய்தார். அப்படி ஆய்வு செய்திருக்கிற ஒருவர் அந்த புத்தகத்தை 1970 தொடக்கத்தில் எழுதினேன், தென்னிந்திய புரட்சியாளர்கள் என்று. அதை பற்றி எவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்க நாட்டில் என்னை அழைத்து ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தினார்கள் என்று அவர் வருத்தத்தோடு குறிப்பிட்டார். நீங்கள் எதற்காக இந்த விடுதலை வேண்டிய தமிழகம் என்ற தலைப்பில் இப்போது கட்டுரை திருத்திக் கொண்டு ஆரம்பித்திருக்கிறீர்கள், இதில் என்ன வேண்டும் என்பது போல் அவர் தொடங்கினார். ஐயா, நீங்கள் பேராசிரியர், வரலாற்று வல்லுநர், நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் ஒரு விஞ்ஞானியை போல. அந்த கண்டுபிடித்து விட்ட விஷயத்தை தரணியிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய பணி எங்களைப் போன்ற ஊழியர்கள் செய்யும். நீங்கள் தயவு செய்து கண்டுபிடித்தவர்களே கொண்டு செல்வது என்பது சாத்தியம். அது வரலாற்றில் நடந்தது. அங்கு வீழ்த்தப்பட்டவுடன் அதற்கு பிறகு பிரிவைத்தார்கள். பாஞ்சாலம்
மைசூர் எங்க இருக்கிறது? மைசூரில் திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்ட பிறகு பாஞ்சாலம் இருந்துச்சு, வீரபாண்டிய கட்டம். அப்போது இங்கே இருந்தவர் அந்த ஆளுநர் அந்த வேலை முடிந்துவிட்டது, அதற்கு அடுத்த வேண்டிய செய்ய வேண்டிய வேலை என்று பாஞ்சாலம் இருந்துச்சு படையெடுத்து கடைசியிலே அந்த கோட்டையை சின்ன பண்ணமாக்கி தேடி கண்டுபிடித்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து கைத்தே தூக்கியிருக்காங்க. அந்த தூக்கிடப்பட்ட போது கட்டபொம்மனின் கடைசி மணித்துளிகள் என்று ஒரு சிறு புத்தகம், அநேகமாக அது 30 பக்கம் கூட இருக்கு, அந்த புத்தகம் வெளிவந்திருக்க. கட்டபொம்மனை பற்றி தமிழ்நாட்டை ஆய்வு செய்தவர்கள் முதல்வர் டாக்டர் வே மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய புதன் பேராசிரியர் அவர்தான் கட்டபொம்மனை பற்றி எல்லா கோணங்களையும் வெளிக்கொண்டு வந்தவர். அதற்கு முன்பு கட்டபொம்மன் ஒரு தொழிற்காரன் என்றும் கட்டபொம்மனை வெவ்வேறு விதமான முறையை வர்ணித்தவர்கள் உண்டு. கட்டபொம்மனை பற்றி முதல் முதல்ல ஒரு கட்டுரை எழுதியவர் யார் என்றால், நம்மள் பலருக்கு அந்த பதில் தெரிந்திருக்கும். அந்த பதில் என்னவென்றால் மாப்போ சிவஞானம். ஏனென்றால் கட்டபொம்மனை பற்றி தமிழகமெங்கும் புகழ் காப்பிய பெருந்தகை மாப்போசி என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் மாப்போசி எல்லாம் எழுதுவதற்கு முன்பு முதல் முதலில் கட்டபொம்மனை பற்றி ஒரு கட்டுரை எழுதிய பெருந்தகை யார் என்றால் தியாகியாயி மாயாண்டிவார். அவர்தான் லோகசக்தி என்ற இதழில் கம்பனியை கடத்திய கட்டபொம்மன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. இவர்கள் ஒருவேளை அடக்கம் காரணமாகவோ அல்லது இதையெல்லாம் வெளியே சொல்வதற்கான முறையிலே அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாதது காரணமாகவோ அல்லது அவர்கள் சார்பில் மற்றவர்கள் சொல்லாதது காரணமாகவோ தெரியவில்லை. ஏறத்தாழ மாயாண்டி பாண்டியர்களை பற்றி மட்டும் இந்த ஆய்வுக்காக நான் ஒரு ஏறத்தாழ ஒரு 30 வருஷம் ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் காலையில் இருந்து மாலை அவர்கள் வீடு மதுரையிலே மாடியிலே 2வது மாடியிலே அந்த வயதான காலத்தில் அவர்கள் ரொம்ப தத்தளித்துக் கொண்டுதான் மேலே செல்வார் சொந்த வீடு. அந்த வீட்டுக்கு நான் காலையிலே சென்று குடித்தால் மாலையில்தான் கீழே வருவோம். அவரையும் உணவு கொடுத்து விடுவார், அதையும் காமி கொடுத்து விடுவார். அவர் கணவன் மனைவி சண்டையும் அடி சொல்லி பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேறு அவர் குழந்தை இல்லை, வித்தியாசமான. எத்தனை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்த போது அவர்கள் வரலாற்றை சொல்ல தெரிந்தது, சொல்ல தெரியவில்லை. வரலாற்று நாயகர்களாக அவர்கள் இருந்தார்களே தவிர வரலாற்றை அவர்கள் எடுத்துச் சொல்ல தெரியவில்லை. ஆனால் மாயாண்டி பாண்டியர்கள் கடைசி வினாடி வரை வரலாற்றை எடுத்துச் சொல்லுகிற மனிதராக இருந்தார். அந்த வரலாற்று உணர்வுள்ளவராக இருக்கிறது. இலக்கிய ஆர்வமும் இலக்கிய ஆளுமையும் வரலாற்று உணர்வும் ஒரு மனிதனுக்கு இணைந்திருந்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதிலே மாயாண்டி பாண்டியருக்கு ஒரு தனித்த ஒரு பெருமை இருக்கு. அவரை இத்தனை முறை என்று சொல்ல முடியாது, அவ்வளவு முறை சந்தித்து மணிக்கணக்காக பேசி கடைசியிலே ஒரு முறை ஐயா இனிமேல் நான் சந்திக்க வரமாட்டேன், சந்திக்க வந்தால் இந்த வழியாக போகும்போது சாப்பிடுவதற்காக வருவேன், ஆனால் சரித்திரத்தை குறித்து கேட்பதற்காக இனிமேல் வரமாட்டேன். காரணம் என்னென்றால் உங்க இதயத்தில் இருக்கிற அத்தனை சரித்திர உண்மைகளையும் சுரண்டி எடுத்தாயும் இனிமேல் ஒன்றுமில்லை. நீங்கள் எந்த அந்த மாதிரி அறிஞர்களிடத்திலே அல்லது பெரிய பழைய காலத்து மனிதர்களிடத்திலே போய் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற வாணியிலெல்லாம் பேச முடியாது, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தால் இடையிடையே ஒரு நன்முத்துக்கள் வந்து தெரித்து விழுகும். அதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். வேற வெறும் நன்முத்துக்களை மட்டும் எதிர்பார்த்து சென்று ஒரு 10 நிமிடங்களில் 6 மணி நேரங்களில் 1 மணி நேரம் என்பதெல்லாம் சாத்தியம். அவர் இஷ்டத்துக்கு பேச வைத்துத்தான் நம் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை கொண்டு வர முடியும். அப்படி மாயாண்டி மகன் சொல்லி கொடுத்த பிறகு நான் காடி விட்டு கீழே வருகிறோம். கீழே வந்து ஆட்டோ இல்லாமல் ஒரு கார் எடுத்து ஆட்டோவில் வைத்து விட்டேன். நான் மேலேதான் சொல்லி வச்சேன், உங்க இதயத்துக்கு வந்து அத்தனையும் சுரண்டி எடுத்தாய் என்று சொல்லி குடித்து விட்டு வந்து விட்டேன். ஆனால் கார் எடுத்து ஆட்டோ மீது வைத்து நான் புறப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது தம்பி என்று தோலை தட்டினார். இந்த கோபத்தை பார்த்தவர்கள்தான் எனக்கு நினைத்து வருகிறது. என்னையா நினைக்க வருகிறது? இந்த ஆட்டோ விட்டு கீழே இறங்கி பார்த்தா நான் 10 வயசு 5 வயசு இருந்தபோது அந்த சின்ன சின்ன வயதில் இருந்தபோது ரொம்ப துடுக்கா இருக்கேன், ரொம்ப வேகமா இருக்கேன், வீட்டுக்கு அடங்க மாட்டேன் அப்படின்னு நல்லா படிப்பேன், நல்லா எழுதுனேன். சின்ன வயசுல எழுத்து நல்லா இருந்துச்சு. அப்பயே மதுரை இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க 5 வயசு 20 வயசு பசங்க எல்லாம் ஒன்றா சேர்த்தோம். அது எங்களுக்கு இருக்கிற பசங்க சில பேர் தான். அப்போ ஜனவரி 26 தேதி தான் சுதந்திரம்.
அப்ப சுதந்திர தினம் சுவராஜ்ய தினம் என்று அன்று நாங்கள் சொல்லுவோம். சுதந்திர தினம் என்று கொண்டாடினோம். எப்போது? சுதந்திரத்துக்கு முன்பே சுதந்திர தினம் கொண்டாடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அல்லது தேசபக்தர்கள். அந்த சுதந்திர தினம் ஜனவரி 26 என்று முடிவெடுத்தார்கள். அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு முடிவு ஜனவரி ஒவ்வொரு ஜனவரி 26 சுதந்திர தினம் கொண்டாடலாம். அந்த சுதந்திர தினம் இப்போது மாதிரி கொண்டாட முடியாது, அமைதியாக கொண்டாட முடியாது. சுதந்திர தினம் யார் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் குண்டாங்கடிக்கு ஆட்படுவார்கள். பயங்கரமான பிரச்சனை. அதை எதிர்கொண்டுதான் சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு ஜனவரி 26 முந்த நாள் இரவு நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்திலே கொடியேற்ற போகிறோம் என்று என் சகாக்கள் அறிவித்து விட்டார். அப்போது அறிவித்து விட்டு போறாங்க. போலீசுக்கு அந்த செய்தி தெரிந்துவிட்டது. எல்லோருக்கும் மதுரை மாநகரத்துக்கே தெரிந்து காட்டு தீவிரம் பற்றி மீனாட்சி அம்மன் கோயில் கலசத்தை உச்சத்தை கொடியேற்ற போகிறோம். ஜனவரி 26 இப்ப கொடியேற்றுவது என்பது வேறு, அப்ப கொடியேற்றுவது என்பது வேறு. 28 போலீசார் நூற்றுக்கணக்கான பேர் வந்து குவிந்து விட்டார். இரவோடு இரவாக கிடைச்ச பிறகு 2-3 போலீசார் அடிக்கடி ஒரு சுற்று வருகிறார், ஒரு வளம் வருகிறார் பந்தோபஸ்துக்காக. எங்காவது யாராவது ஏறி போய் கொடியேற்றி வரக்கூடாது என்றிருக்காங்க. அப்படி வந்தால் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வருவார். எங்களில் 2-3 பேர் என்ன செய்தார் கேட்டால், அந்த காம்பவுண்ட் சுவத்துக்கு சுத்தி கொஞ்சம் தள்ளி ஒரே ஒரு ஒற்றை தென்னை மரம் ஓங்கி வளர்ந்துருந்தது. அந்த தென்னை மரம் ரொம்ப உயர்ந்து வளர்ந்துருந்தது. அந்த தென்னை மரத்தில் சட்டையை கட்டிவிட்டு பாக்கெட்டில் மூவர்ண கொடியை போட்டுக்கொண்டு கெடுகெடுவிட்டு தென்னை மரத்தின் உச்சியில் ஏறி அந்த குருத்தோலையை நடையை குறித்து அந்த ஓலையை நீக்கி தென்னை மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாய்த்து அதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் வளைத்தால் அது உடைந்துவிடும் என்ற அளவுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து துணிச்சலாக உயிரை கூட பணையம் வைத்து அந்த காம்பவுண்ட் சுவர் மீது எட்டி குவித்தான். உயிரை குட்டி நாங்கள் துணி உலக சுதந்திரத்தை உயிரை உலக பிறகு அந்த காம்பவுண்ட் சுவர் பார்க்கறது சாதாரணமாக தெரியும், ஆனால் அகலமான சுவர். எட்டி குவித்த பிறகு கொஞ்சம் சமாளித்துக் கொண்டு சுதாரித்துக் கொண்டு கடைசியில் படுத்து விட்டோம். படுத்து விட்டு பார்த்தால் நம்மில் ஒருவர் மேலே இருந்து அந்த படுத்து விட்டு கீழே பார்த்தால் அந்த இரும்பு தொப்பி போலீசார் ரோந்து வந்து கொண்டிருக்கிறார். தென்னை மரத்தங்கள் ஏறியது தெரியாது, மரத்தை வளர்த்தது தெரியாது, எட்டி குவித்தது தெரியாது, தவழ்ந்து செல்வதும் தெரியாது. அப்படியே ஊர்ந்து செல்வது என்சிசியில் அந்த கிராலிங் என்று சொல்வார்கள். அதுபோல் அந்த முட்டியை வைத்துக் கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து முன்னோக்கி செல்றோம். சென்ற பிறகு அந்த அடிவாரத்தில் இருந்து மேலே பார்த்தால் இவர் கீழே இருப்பவர்கள் ஒருவர், மேலே சென்றவர் மேலே அண்ணாந்து பார்க்கிறார். கீழே இருந்து பார்ப்பதற்கு கோபுரம் உயரமாக தெரியாது, ஆனால் அடிவ கோபுரத்தின் அடிவாரத்தில் இருந்து மேலே பார்த்தால் எப்படி இருக்கும்? அந்த கோபுரம் எப்போது கட்டப்பட்டது, அது உறுதிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியாது. அதை பற்றி எல்லாம் அது இறந்து என்று பயமறியாது என்று சொல்வது போல் அவர்கள் கவலைத்துக் கூறவும் இல்லை. கீழே அப்படி பார்த்தால் 29 போலீசார் 100 பேர் துப்பாக்கி வைத்துக் கொண்டு இந்த வழியாகத்தான் வர வேண்டும் என்று உஷாராக இருக்கிறார். கிட்டத்தட்ட மேலே ஏறினான். மேலே ஏறி அந்த இடத்துல சொல்கிற போது மாயாடி பார்வதி சொன்னது எனக்கு ரொம்ப இப்போ அப்படியே காது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. ரொம்ப வித்தியாசமான மனிதர் மாயாடி பார்வை. அவர் சொல்ற போது சொன்னார், அந்த பாட்டு போடுற சக்கரா அர்த்தம், சாமி கால் கொடுத்தது, கை கொடுத்தது, தோல் கொடுத்தது, அப்படி வேகமா பாட்டா பாடுறாரு. சாமி கை கொடுத்தது என்றா கையை நீட்டிட்டு இருக்கு, டான்ஸ் ஆகிற மாதிரி சிறை இருக்கு, கையை நீட்டிட்டு இருக்கு, அந்த கை மேல காலை வச்சு எனக்கு மேல ஏறாரு. சாமி கை கொடுத்தது, சாமி கால் கொடுத்தது, நாட்டி மாடுற போது கால் நீட்டிட்டு இருக்கு, அந்த கால் மேல எந்த மேல வைக்கணும் தெரியாது, விட்டுக்கிட்டு மேல ஏறாரு. இன்னொன்னு தோல் கொடுத்தது, துப்பாக்கி வச்சிருக்காங்க.
எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சாச்சுன்னு சொன்ன பிறகு கடைசியில் கிடைச்ச ஒரு செய்தி பாருங்க, சின்ன செய்தி தான். ஆனா அந்த சின்ன செய்தி கடைசியில் நான் கேட்டேன், ஐயா மேல யாராவது ஒரு திடீர்னு கால் தவறி கேள்விப்பட்டிருந்தா என்ன ஆகும்? அப்படி கேட்டபோதுதான் அப்படியே சீர்த்து கொண்டு இருந்த மாதிரி சீரியஸ் ஆனவர்கள் தம்பி, நாங்கள் முதலே நாங்கள் எல்லாரும் உறுதியை கொடுத்தோம். ரெண்டு விஷயம், ஒண்ணு எந்த நேரத்திலையும் அவன் சுட்டு கொடுப்படலாம், மேல ஏறும்போது யாராவது சொல்லியோ ஏதோ தெரிஞ்சு பார்த்துட்டாலும் கேட்டு சுற்றுவான், அவ்வளவுதான். கொடிய கிடைக்க அவன் பார்க்க மாட்டான், சின்ன பசங்க பார்க்க மாட்டான். இல்ல நேரத்து காலத்தவரை கீழே விழுந்தாலும் சின்னாபனம் ஆயிடும், எலும்பு சுக்கு நூறாயிரம் செத்துவோம். நாம் மறுபடியும் உயிரோடு இருந்தால் சிந்திக்கலாம், உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கொடி ஏற்றுகிற வரை நாம் உயிர் இருக்க வேண்டும் என்பதில் தான் நாம் உறுதியாக இருந்தோமே தவிர என்னையா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நீங்கள் அப்படியே மொத்தத்தில் பார்த்தீங்க, ஒரு சின்ன நிகழ்ச்சி தான், ஆனால் அந்த நிகழ்ச்சிக்குள் இருக்கக்கூடிய எத்தனை உண்மைகள் இருக்கின்றன. நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், இது போன்ற சம்பவங்களை சொல்லிக் கொண்டு சென்றால் கதையை போல மணிக்கணக்காக நாட்கணக்காக சொல்லலாம் அத்தனை சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த சம்பவத்தை பொறுத்தவர்களே நான் நேரடியாக மலையாளி பார்த்தவர்களிடத்தில் கேட்பதற்கு முன்பு எங்கும் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் இல்லை. நான் கேட்கிறேன், அந்த மாதிரி மனிதர்களுக்கு யாருமே கேட்கலாம், ஒரு மயாண்டி பாட்டியார் நல்ல வேலை இமயமுகம் துமரி மனிதரை இது போன்ற ஒரே ஒரு மனிதர் தான் இருக்கிறார் எனக்கு தெரிந்தவரை. அக்காலத்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்தித்த மனிதர்களில் விடுதலை போராட்டத்திற்காக ஏறத்தாழ 400 to 500 பேர்களை நாம் சந்தித்திருப்போம். அதில் திருப்பூர் பி ராமசாமி ஒருவர், பன்ருட்டி சுப்ராய ஒருவர், இப்படி எத்தனையோ தியாகிகளை அந்த காலத்திலே நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு. ஏன் இங்க சிங்கானந்தர் வேலுசாமி எக்ஸ்எம்எல்ஏ, இது போன்ற பலரையும் நாம் சந்தித்திருக்கிறோம். நல்ல வேலை, இந்த சந்தித்த மந்திரிகள் ஒரே ஒருவர் உயிரிழந்து கோவை மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சித் தலைவராக இருந்த கி லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் அவர்தான் 97வது வயதில் இப்போது உயிரோடு இருக்கிறார். அவர்தான் ஈரோடு கிரிக்கெட் திருவிழாவில் 12வது நாள் 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி 75வது ஆண்டு என்பதால் இந்த ஆண்டில் விரைவிழா சொற்பொழிவு 2 முறை நிறைவேற சொற்பொழிய அப்துல் கலாம் அவர்கள் ஈரோடு புத்தக திருவிழா நிகழ்த்தி இருக்கிறார்கள். 100,000 மக்கள் முன்னிலையில் நிறைவேற முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த ஆண்டு நிறைவேற சொற்பொழிவு யார் வேண்டும் என்று முடிவெடுத்தபோது 75வது ஆண்டு சுதந்திரம் என்பதால் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிதான் நிறைவேற சொற்பொழிவு ஆக்க வேண்டும் என்று லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் அவர்களை அழைப்பார்கள். ஒரு மாதத்துக்கு முன் தொலைபேசியில் அழைத்த போது சொன்னார், இறைவன் அதுவரை என்னை விட்டு வைத்திருந்தால் நான் வருகிறேன். வந்தால் மிக அற்புதமான உரை நினைக்கிறார். 97வது வயது மைக்கு பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள் யாரோ, அவரை தெரியாதவர் சிங்கமன சிறுத்து நின்று ஒளிவெளிக்க முன்னாலே வந்து நின்று கொண்டு பேசிய ஆக்கிய உரை. நான் சொல்வது இந்த 14ஆம் தேதி. நான் கேட்கிறேன், அந்த லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் அவர்கள் நான் கூட அந்த புத்தகத்தில் அவர்களை பேசிய போது கடைசியாக நிறைவு சொற்பொழிவு நான் நிகழ்த்தி முடித்த பிறகு நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன். என்ன கருத்து என்றால், நல்ல வேலையாக நான் 6வது வகுப்பு படிக்கிற போது அரைக்காட்டு போட்டிருந்த போது ஒரு மாணவர் அமைப்பில் நான் என்னை நானே இணைத்துக் கொண்டேன். என்னுடைய குடும்ப பின்புலத்தின் காரணமாக என் தாய் தந்தைகள் எல்லாம் அந்த இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதால் சின்னஞ்சிறு வயதில் இருந்த அந்த இயக்கம் எனக்கு அறிமுகமாக 6வது வகுப்பு படித்த போது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அமைப்பில் என்னை நானே இணைத்துக் கொண்டேன். அந்த அமைப்பில் தான் ஏறத்தால் 10-12 ஆண்டுகளாக பணியாற்றினேன், தீவிரமாக பணியாற்றினேன். ஒரு பக்கம் பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பும், இன்னொரு பக்கம் பாரதி இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பும் நாமே நிறுவி அதை நடத்திக் கொண்டிருந்தாலும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்ற அமைப்பிலும் நாம் செயல்பட்டு வந்தோம். அந்த அமைப்பில் தான் லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு பெரும் காங்கிரஸ் குடும்பத்திலே அவர் பிறந்திருந்தாலும் அவர் தந்தையார் கிருஷ்ணசாமி பாரதி, அவர் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவர்கள் ஒருவர் என்பது மட்டுமல்ல அரசியல் நிர்ணய செய்த உறுப்பினராக இருந்தவர், பெரும் கீர்த்தி மிக்க வழக்கறிஞர். அவருடைய தாய்மொழி பாட்டனார் தான் சோமசுந்தர பாரதியார், தமிழ் அறிஞர். லட்சுமிகாந்த பாரதியுடைய தாய்மொழி பாட்டனார் தூத்துக்குடியைச் சேர்ந்த சோமசுந்தர பாரதியார், பாரதியாரை நெருங்கிய நண்பர், எட்டே வகுப்பு சேர்ந்தார். அந்த சோமசுந்தர பாரதியார் வீட்டில் தான் காந்தியடிகள் தங்கி இருந்திருக்கிறார் நாள் கணக்கா. அப்போதான் கிருஷ்ணசாமி பாரதியார் காந்தியடிகளை சந்தித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய வரலாற்று சொந்தக்காரர் லட்சுமிகாந்தன் பாரதி.
புத்தகத்தி விழாவில் நிறை விழாவில் உரையாற்றியதை நாம் பொறுமையாக 75வது ஆண்டு நடக்கிற போது இந்தியாவில் நான் கேட்கிறேன், எத்தனையோ வரலாறு இருக்கிறது. நான் பெரிய வரலாற்றுக்குள் கடைசியாக சில இடங்கள் அந்த பெரிய வரலாற்றுக்குள் செய்யலாம் என்று கருதுகிறேன். ஆனால் இப்போது ஒரு வரலாறு சொல்கிறேன், இப்ப இந்த லட்சுமியாதி இப்போ உயிரோடு தான் இருக்கிறாங்க, நன்றாகத்தான் இருக்கிறார். தொலைபேசியில் பேசினா கூட சிறப்பாக பேசத்தக்க முறையிலே தான் இருக்கிறார். வயது மூத்து இருந்தாலும் கூட தடுமாற்றம் இல்லாமல் தானே இருக்கிறார். அப்படியே எட்டி குதித்து பணியேறித்தானே புத்தக திருவிழா நிறைவேற்றுக்கு வந்தார். அப்படிப்பட்ட லட்சுமிநாதன் பாரதிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, வாழும் வரலாறு. அவர் சரியாக 16 வயது அமெரிக்கன் கல்லூரியிலே அப்போதான் காலெடுத்து வைத்து அமெரிக்கன் காலேஜ் மதுரையிலே 16 வயது. அப்ப அவர் தந்தையார் ஒரு பக்கம் சிறையில் இருக்கிறார், அவர் தாயார் இன்னொரு பக்கம் சிறையில் இருக்கிறார். ஒட்டுமொத்த குடும்பமே சரி, அவர் சகோதரி இன்னொரு குடும்பம் இன்னொரு இடத்தில் இருக்கிறார். மொத்தம் 4 பேர் தான் அந்த குடும்பத்து, 3 பேர் சிறையில் இருக்கிறார். ஒரு 1000 மாதம் இருந்து வேலூர் சிறையில் இருந்து விடுதலை ஆனால் தாயார் அப்போதான் வெளியே வந்திருக்கிறார். வந்தவுடன் மதுரையில் 1942 வெள்ளையனை வெளியே இயக்க போராட்டத்தின் சூழ்நிலையில் அந்த போராட்டத்தில் வீடு கொண்டு கலந்து கொண்டவர் லட்சுமிகாந்தன் பாரதி கலந்து கொண்ட போது கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது 2 கைகளிலும் சங்கிலி மாட்டி இது போன்ற கல்லூரி மாணவர்கள் கட்டிடம் காடுகளாக இருக்கிற கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது, படிப்பைத்தான் கவனிக்க வேண்டும், இப்படிப்பட்ட புரட்சிகர நடவடிக்கை ஈடுபடக்கூடாது என்பதை புரிய வைக்கும் பொருட்டு மற்றவர்களுக்கு ஒரு திகில் உண்டாக்குவதற்காக, பயத்தை உண்டாக்குவதற்காக, ஒரு பீதியை உண்டாக்குவதற்காக வெள்ளை அரசு என்ன செய்தது என்றால் இந்த 16 வயது பாலகனை சங்கிலியால் கட்டி மதுரை தெருக்களிலே இழுத்து வந்தார். அப்பெல்லாம் அந்த மாதிரி பசங்களை பார்த்துட்டா மக்களுக்கு அவ்வளவு ஆவேஷ், ரெண்டு பக்கம் இருக்கிற மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்க்கிறார்கள். தன்னம் தனியாக நட்ட நடு ரோட்டில் 2 கைகளிலும் சங்கிலியை போட்டு காவல்துறையை 10 பேர் இழுத்து வரக்கூடிய அந்த காட்சி மக்கள் இருந்து பார்த்து பரவசம் அடைந்தார். வந்து 16 வயது பாலகன் சங்கிலியோடு நிறுத்தப்பட்டார் நீதிபதிக்கு முன்னார். நீதிபதி அந்த இடத்துக்கு விசாரித்து நாடகம் விசாரணை நாடகம் முடிந்த பிறகு 6 மாதம் அழிப்பொருள் சிறையில் அடைக்கிறேன் உன்னை என்று கட்டளை எழுதுகிறார் நீதிபதி. சமீப அப்போதான் விடுதலாகி இருந்த தாயார் சங்கிலியோடு நின்று நின்ற காட்சியை தன் மகன் 16 வயது பாலகன் நிற்கிற காட்சியை பார்க்கிறார். அதை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் நீதிமன்றத்தில் வந்து நின்றது. இது ஒரு காட்சி. கைது செய்யப்பட்டார், நீதிமன்றத்திற்கு முன் நிறுத்தப்பட்டார், தீர்ப்பு வழங்கப்பட்டது, அடிப்பம் சிறையில் அடைக்கப்பட்டார், 6 மாத காலம் இருந்தார், விடுதலையானார், வெளியே வந்தார். ராஜாஜி இதை தெரிந்து கொண்டார், தம்பி படிப்பை பாதியில் இருக்கக்கூடாது, நீ மேற்கொண்டு படிக்கணும் என்று ஒரு கடிதம் கொடுத்தார் ராஜா. என கிருஷ்ணசாமி பாதிக்கு ராஜாஜியை கொடுத்திருக்கோம், தம்முடைய குடும்பத்து பையன் ஒருவன் என்பதை போல லட்சுமிகாந்தன் பாதையை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்தார், உன் கல்வியை தொடர வேண்டும். தொடர்ந்தால் லட்சுமிகாந்தன் பாதி அதற்கு பிறகு விடுதலை கிடைத்தது. விடுதலைக்கு பின்பு ஐஏஎஸ் எழுதினார், வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றது கேட்டல்ல, ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தது கேட்டல்ல. மதுரையில் எந்த வளாகத்திற்குள்ளாக எந்த மணிமண்டபத்தில் எந்த இடத்தில் நீதிபதி உட்கார்ந்து கொண்டு உனக்கு 6 மாத காலம் செய்ய என்று கைகளில் விலங்கோடு நின்று லட்சுமிகாந்தன் பாரதிக்கு கட்டளையிட்டாரோ அதே வளாகத்தில் அதே மணிமண்டபத்தில் அதே நீதிபதி உட்கார்ந்திருந்த இடத்தில் ஆனால் உயரமாக சரி சமமாக உட்கார்ந்து மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவராக வந்தவர் லட்சுமிகாந்தன் பாரதி. கைதியாக நின்றார், விடுதலையான பிறகு ஐஏஎஸ் அதிகாரியாக மாவட்ட ஆட்சித் தலைவராக வந்து அமர்கிறார். இந்த வரலாறு எத்தனை பேருக்கு இருந்திருக்கும் இந்தியாவில் யோசித்து பாருங்க. இந்த வாய்ப்பு நான் இது போன்ற சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. நான் இந்த செய்தியை இந்த வரலாற்றை 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடந்த நேரு நாள் நிகழ்ச்சியில் இதோ அமைந்திருக்கிறாரே இவர்தான் சங்கிலியோடு நின்ற 16 வயது பாலகன். இவர்தான் அதே இடத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர், ஒரு மாவட்டத்தில் அல்ல 4 மாவட்டங்களில் ஆட்சித் தலைவராக இருந்தார். அதில் ஒன்று கோவை மாவட்டம். அப்ப
அப்போது திருப்பூர் மாவட்டமும் எங்கள் ஈரோடு மாவட்டமும் கோவையோடு இணைந்திருந்த காலம். ஆகவே எங்களுக்கும் ஆட்சித்தலைவராக இருந்தவர். நான் இதை சுட்டி காட்டுவதற்கு என்ன காரணம் என்றால், இப்படிப்பட்ட கதைகள் ஆயிரம் இருந்தாலும் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போராட்டம் என்று சொல்லுகிற 1857 முன்பு, ஒரு 50-57 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கோவையில் நடைபெற்ற புரட்சியை பற்றி நான் குறிப்பிட்டேன் அல்லவா. நான் இதெல்லாம் கிளைக்கதைகள், பின்னர் வந்து விழுந்த கதைகள், நேரடியாக சந்தித்த போது அவர்கள் சொன்ன கதைகள், அவர்கள் தன் நாட்களுக்கு எழுதி வைத்து அந்த காலத்தில் எழுதி வைத்து அந்த பதிவுகளை கண்டார பார்த்து எடுத்து பதிவு செய்கிற வாய்ப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு தமிழகம் என்று வருகிறது. எங்கே விடுதலை போராட்டத்தில் தமிழகம் பின்தங்கிவிட்டதோ, ஏதோ வெள்ளையர்கள் எல்லாம் மின்சாரம் வீசி வரவேற்றது போலவும் வடநாட்டுக்கு சென்றவர்கள், அதற்கு பிறகுதான் வெள்ளையர்கள் விரட்டப்பட்டது போலவும் ஒரு கருத்து இருக்கிறதே. வடநாட்டில் நல்ல விடுதலை போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது என்பதிலே சந்தேகமே இல்லை. வடவர்கள் சோம்பி இருக்கவில்லை. மராட்டிய மாநிலத்திலும் வங்காள மாநிலத்திலும் பஞ்சாப் மாநிலத்திலும் இன்னும் நட்டநடு இந்தியாவிலும் வடக்கு இந்தியாவிலும் மிகச்சிறந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, சந்தேகமே இல்லை. பாபா ஜோகன் சிங் ஜோஸ் என்று சொல்லக்கூடிய பஞ்சாப் சீக்கியர் 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார், சந்தேகமே இல்லை. ஏன் நாம் அன்றாட உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு திரு பெயர் தானே மாவீரன் பகத் சிங் ராஜ்குரு சுகதே. இவர்கள் தோன்றியது எங்கே? அவர்கள் தென்னிந்தியாவின் பக்கம் திரும்பி பார்த்தது இல்லை, தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வந்தது இல்லை. பகத்சிங் இருந்த இயக்கம் நவஜவான் பாலசபா, அதனுடைய மாநாடு வேண்டுமானால் தமிழ்நாடு தழுவிய மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றிருந்தது. மாநிலம் தழுவிய நவஜவான் இயக்க மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த மாநாட்டில் பொது உதவி இயக்கத்தின் தோன்றா தலைவராக இருந்த அந்த காலத்தில் இளைஞராக கர்ஜித்த ஜீவானந்தன் கலந்து கொண்டிருந்தார் நவஜவான் பாலசபா மாநில மாநாடு ஈரோட்டில். ஆனால் பகத்சிங் தென்னிந்தியாவுக்கு வந்ததில்லை, தமிழகத்துக்கு வந்ததில்லை. ஆனால் வடநாட்டில் இருந்த விடுதலை போராட்டத்தை நாம் குறைத்து பார்க்கவில்லை. இந்திய விடுதலை போராட்டத்தின் மும்மூர்த்திகள் யார்? பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பாலர், லாலா லட்சுமி ராய், இந்த மூன்று பேரும் யார்? பாலகங்காதர திலகர் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர், பிபின் சந்திர பாலர் மிகச்சிறந்த நாவலர், விடுதலை போராட்டத்தில் இந்தியாவை தட்டிவிட்ட எரிமலை பேச்சாளர், அவர் வங்காள மாநிலத்தில் லாலா லட்சுமி ராய் 1920 ஆண்டு நடைபெற்ற முதல் ஏஐடிசி மாநாட்டில் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லாலா லட்சுமி ராய். ஆனால் அவர்கள் தான் இந்திய விடுதலை போராட்ட திரிசூலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பாலர், லாலா லட்சுமி ராய், இந்த மூவர் வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் தான், சந்தேகம் இல்லை. அந்த மூவர் தான் இந்திய விடுதலை போராட்டங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒன்று, அதுக்கு 57 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் ஜூன் 3 அன்னைக்கு முகரம் பண்டிகை, அந்த நாள் முகரம் பண்டிகை. அதை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? விரிவாட்சியில் கூடுகிற போது இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், பாஞ்சாலம் வீழ்ச்சியில் வீரமாட்டிகள் தமவன், அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பாளையம், சிவகங்கையில் மருந்து சகோதரர்கள், ராமநாதபுரத்தில் மயிலப்பன், இவரெல்லாம் அந்த காலத்தில் புரட்சியாளர்களாக இருந்த பாளையக்காரர்கள். இந்த பாளையக்காரர்கள் தான் ஒன்று கூடினார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பெருமைப்படலாம், பெருமிதம் கொள்ளலாம், சாமானியர்கள் பொதுமக்கள் அவர்களுக்குள் புரட்சி குழுக்களை உருவாக்கிக் கொண்டார்கள், புரட்சி குழுக்களை உருவாக்கிக் கொண்டார்கள். உருவாக்கிக் கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு கடித போக்குவரத்து மேற்கொண்டார்கள். அந்த கடிதங்கள் எல்லாம் ராஜேந்திரர்கள் ஆய்வில் கிடைக்கப்பட்டுத்தான் இந்த கருத்தை அவர் வெளியிட்டார். அந்த புரட்சி குழுக்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி எப்போ? 1799 திப்பு சுல்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மரணத்திற்கு பிறகு, வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்கிடப்பட்டது அவருக்கு என்ன வயது? 39. அவர் ஆட்சி ஏறிய போது அவருக்கு வயது 30. வீரபாண்டி கட்டபொம்மன் பாளையக்காரனாக பொறுப்படுத்தும் போது அவனுக்கு வயது 30. அவன் கைத்தாக்கில் தூக்கி தொங்கிடப்பட்ட போது அவனுக்கு வயது 39. அவன் மரணித்த
படைத்தவர்கள் தம்பி ஊமைத்துறை செய்த சாகசங்கள் இருக்கின்றனவே, இதெல்லாம் வரலாற்றில் பதிவாகிறது. அவர்கள் இரண்டு பேரும் இறந்து போய்விட்டார்கள். திப்பு சுல்தான், திப்பு சுல்தான் கடைசி வரை என்ன நினைத்தான் என்றால், பிரான்ஸ் நாட்டில் இருந்த நெப்போலியன் போனபார்ட்டுக்கும் திப்பு சுல்தானுக்கும் கடித போக்கு வந்தது. அதிலே நெப்போலியன் போனபார்ட் உலகையே உருக்கிய ஒரு மாபெரும் வீரன் போராடி அவன் கடிதம் எழுதியிருக்கிறான் திப்பு சுல்தான், இந்தியாவுக்கு நான் வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன், உங்கள் படையோடு சேர்ந்து பிரிட்டிஷ் ஆதிபத்தியத்தை வீழ்த்துவதற்காக உங்களை உடன் இருக்கிறேன், எங்கள் படை வருகிறது, நெப்போலியன் படை வருகிறது, உங்களோடு இணைந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை மண்ணோடு மண்ணாக்குவதற்காக வருகிறது என்று எழுதியிருந்தார். எந்த தேதியில் வருகிறது என்பதையும் எழுதிவிட்டார். ஏங்கி காத்திருந்தான் திப்பு சுல்தான். கடைசி வேறு ஒரு காரணத்தினால் சூழல் மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவன் திரும்பி வர முடியாமல் திரும்பி செல்ல வேண்டியதாகிவிட்டது. எதிர்பார்த்து இருந்தவன் ஏமாற்றம் அடைந்தான். நெப்போலியன் வர முடியவில்லை. இது ஒரு பெரிய இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பெரிய அடி. நெப்போலியன் வந்திருந்தால், திப்போடு இணைந்திருந்தால் செய்தி வேறு மாதிரியாக இருந்தது. திப்பு மரணத்திற்கு பிறகு பாளையக்காரர்கள் மனசு விடவில்லை. விருபாட்சியிலே கூறினார்கள். விருபாட்சியிலே கூறியதை பதிவு செய்திருக்கிறார்கள். விருபாட்சி கான்ஸ்பிரசி, மதுரை கான்ஸ்பிரசி அதற்கு பெயர். மதுரை பழனி சதித்திட்டம் என்ன, அந்த சதித்திட்டம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவிலே குறிப்பிடுகிறார்கள், மூன்று குழுவை தேர்வு செய்து அந்த மூன்று குழுவை மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த தூந்தா ஜிவா என்று சொல்லக்கூடிய ஒரு தூந்தா ஜிவா அவர் வரலாற்றிலே இருக்கிறார். மராட்டிய மாநிலம் இங்கிருந்து மூன்று குழுவை அங்கு அனுப்புகிறார். உங்கள் புரட்சி குழு இங்கு வர வேண்டும், எங்களோடு இணைய வேண்டும், தென்னிந்திய புரட்சி நடைபெற வேண்டும், அதற்கு மையமாக கோவை தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவசியம் காரணத்திற்காக வடநாட்டையும் தென்னாட்டையும் இணைக்கின்ற ஒரு அருமையான இடமாக கோயம்புத்தூர். இதை தேர்வு செய்வதற்கான காரணத்தை சொன்னார். கடைசியிலே அந்த நாளை தேர்வு செய்தார்கள். அந்த தூந்தாஜி வாக் சில புரட்சி குழுக்களையும் கடிதங்களையும் கொடுத்து அனுப்பினார். திப்பு சுல்தான் மறைவதற்கு முன்பு பல பரிசு பொருட்களையும் தொகையும் இந்த புரட்சிக்காக கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கடைசியிலே கோவை புரட்சி வெற்றி பெறவில்லை. அங்கிருந்து வந்து விட்டார்கள், இங்கிருந்து வந்து விட்டார்கள், பழையக்காரர்கள் வந்து விட்டார்கள். ஒரு 600 பேர் அங்கிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூந்தாஜி வாக்குடைய குதிரைப்படை வடக்கில் இருந்து வரும் என்று காத்திருந்தார்கள். கடைசி நேரத்தில் எப்படி நெப்போலியன் வர முடியவில்லையோ அதுபோல் மராட்டிய மாநில தூந்தாஜி வாக்கு வர முடியவில்லை, வந்து சேர முடியவில்லை. அதற்கு முன் செய்தி எப்படியோ ஆங்கிலேயனை எட்டி பல சரித்திட்டத்தின் காரணமாக வந்து சேர முடியவில்லை. ஆகவே கோவை புரட்சி வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் முதல் முதலிலே 3 தேதி நடைபெறுவதாக இருந்த புரட்சி வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு 8 தேதி ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவர் தலைமையிலே அந்த படை இருக்கிறது. அதற்கும் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பாலும். ஏன் அந்த முகரம் பண்டிகையை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், ஒரு 5-6 நாட்களாக அந்த இஸ்லாமிய பண்டிகையை கொண்டாடிவிட்டு கடைசி நாள் கொஞ்சம் களைப்பாக இருப்பார்கள், அந்த நேரத்தில் படையெடுக்கலாம் என்றுதான் அந்த முகரம் பண்டிகை தேர்வு செய்தார். ஆனால் இந்த படையிலே இந்த போராளிகள் ஒருவராக இருக்கிற அந்த இஸ்லாமிய இளைஞன் தான் முதல் முதலிலே தான் வைத்திருந்த ரகசிய கைதிகள் அத்தனையும் கைது செய்யப்பட்ட பிறகு அதை அத்தனையும் கிழித்தெறிந்து இருக்கிற இடம் தெரியாமல் செய்து விட்டான். நல்ல வேலையாக அந்த கடிதம் யாருக்கும் கிடைக்காமல் செய்தவன் ஹாசம் என்பவர், முகமது ஹாசம். கடைசியில் என்ன செய்தான் என்றால், அதை கைது செய்துவிட்டார்கள், இருப்பு கோட்டிலே கொண்டு வந்து அழைத்து விட்டார்கள், சித்திரவதை செய்ய தொடங்கிவிட்டார். சித்திரவதை செய்ய எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த கடிதம் எங்கே இருக்கிறது, அந்த கடிதம் எங்கே யார், அந்த சரித்திரத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் என்ன என்று தோண்டி திரும்பி கேட்பதற்கான சித்திரவதையை தொடங்கிய போது அவன் கையில் வைத்திருந்த ஒரு இரும்பு வளையம், சின்ன வளையத்தை வைத்து, இந்த வளையம் என்ன செய்ய போகிறது என்று நினைத்தான் நெல்லை போலீசார். அந்த வளையத்தை வைத்து தன்னுடைய குரல்களை தானே அறுத்து செத்து மடிந்தான் அந்த முகமது ஹாசம் என்று சொல்லக்கூடிய அருமையான கிளை. அந்த வரலாற்றில் பதிவு செய்த போது பதிவு செய்தார்கள், இந்த பாளையக்காரர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் முதல் தியாகியான முகமது ஹாசம் என்று சொல்லக்கூடிய இளைஞன் இப்படி கோவை புரட்சி கொடுத்தது. 1800 வரை கைதி படலம் தொடங்கியது. இந்த புரட்சிக்கான முறையில் கைதி படலம் கடைசியாக என்ன செய்தார்கள் என்றால், 76 பேரை கைது செய்தார்கள். கடைசியில் இந்த பாளையக்காரர்களையும் குடும்பத்தாரையும் கைது செய்தார்கள். கைது செய்து
பினாங்கிலே இருக்கக்கூடிய ஒரு அனாதமான தீவுக்கு அழைத்து சென்றார். 73 நாட்கள் கடல் பயணம், கப்பலில் ஒருவரை ஒருவர் சென்றிருக்கிற போது பக்கத்திலே சங்கியை கட்டி ஒருவருக்கு ஒருவர் இப்போது காவல்துறை கட்டி செல்வது போல கப்பலையும் கட்டி வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் பழைய கால குடும்பத்தைச் சென்றவர், கோவை புரட்சியிலே பங்கேற்றதற்காக. போன உடனே போகிற வழியிலே இரண்டு பேர் கடலில் ஒருவர் விழுந்து செத்தான், இன்னொருவர் நோயாளிப்பட்டு செத்தான். அங்கு போய் முதல் 20 நாட்களில், முதல் 5 நாட்களில் 20 பேர் செத்தார். அங்கு போய் பினாங்கு தேயிலே இறங்கிய போது முதல் 5 நாட்களில் 20 பேர் செத்து மடிந்தார்கள். அதற்கு பிறகு எத்தனையோ பேர் சிறையிலே இருந்தார்கள். சத்தியமங்கலத்திலும் தாராபுரத்திலும் பெருந்துறை பகுதியிலும் அந்த பாளையக்காரர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பலர் ரோட்டோரத்தில் இருக்கிற புதிய மரத்திலே தூக்கிடப்பட்டார்கள். இதெல்லாம் நான் கேட்கிறேன், இவ்வளவு திட்டங்கள் தீட்டி இவ்வளவு புரட்சியாளர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதே, இது இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதி இல்லையா? 1800 நடைபெற்ற இந்த விடுதலை போராட்டத்தை பற்றியான ஆழமான அசைக்க முடியாத ஆதாரங்களோடு கூடிய பதிவுகள் ஏராளமாக இருக்கின்றன. அதற்கு பிறகுதான் 1806 வேலூர் புரட்சி. இந்த மறக்கக்கூடாத புரட்சி வேலூர் புரட்சி. ஏனென்றால் அது வெளியேற்றாலும் 2 மணிக்கு தூக்குகிறது, 2-3 மணி நேரத்துக்கு குடிந்து விடுகிறது. ஆனால் அந்த புரட்சி தானே 1857 சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் புரட்சிக்கு அடித்தளம் விட்ட, அந்த சிப்பாய் புரட்சி ஒத்திகை போல் அமைந்த ஒரு புரட்சி, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இணைந்து நடத்திய புரட்சி வேலூர் புரட்சி. இந்த வேலூர் புரட்சியை பற்றி டாக்டர் பி சின்னையன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேராசிரியர், ஸ்ரீ வாசவி கல்லூரியின் தாமா வரலாற்று பேராசிரியராக இருந்தார், எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரிந்தவர். நீண்டதால் வரலாற்றுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு மாதம் வரலாற்று பல்லுவர், கடைசியில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்து பணி நிறைவேற்றார், பிறகு இறந்து போய்விட்டார். அவர் தி வேலூர் நியூட்டினி 1806 என்ற தலைப்பில் பிஹெச்டி பண்ணியிருக்கார். இந்த பிஹெச்டி பண்றது சாதாரண விஷயம்தான். இப்போ பிஹெச்டி பல பேர் இப்ப கூட சொன்னார்கள் எங்களுக்கு அறிவுறுத்தும்போது, அதெல்லாம் நாங்கள் தான் பிஹெச்டி பண்ணாமல் யூனிவர்சிட்டினால ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டவர். இதை விட்டலாம், இதுக்கு ஒரு மரியாதைக்காக கொடுக்குறாங்க, மரியாதைக்காக வாங்கிட்டு மரியாதையாக விட்டுறோம். அது போய் முனைவரம் தேவையில்லை, அதுக்கு அது உழைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, அது மரியாதைக்காக கொடுக்கப்படுவது, அந்த மரியாதை ஏற்கிறோம் அவ்வளோதான். ஆனால் பிஹெச்டி என்பது ஒரு வேலை, உண்மையாக பிஹெச்டி செய்தால் அது வேலை, அது 100 பேர் தான் அவ்வாறு செய்வார். பிஹெச்டி வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி செய்வது போல ஆய்வு செய்து வரலாற்று உண்மையை கண்டுபிடித்து வேண்டும் என்று ஒரு விஞ்ஞானியை போல கண்டுபிடிப்போர்கள். அப்படி கண்டுபிடித்தவர் தான் டாக்டர் பி சின்னையன். இன்றைக்கு மேலிடத்தில் அந்த பிஹெச்டி ஆய்வுகள் இருக்கிறது. அவர் கண்டுபிடித்த பிறகுதான் இந்த 1806 புரட்சி. என்ன அருமையான புரட்சி! திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் எல்லாம் வேலூர் கோட்டையிலே கொண்டு வந்து அடைக்கப்பட்டார்கள். திப்பு சுல்தான் உறவினர்கள் அத்தனை பேரும் 3000 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேலூருக்கு வந்து குடியமர்த்தார்கள். அந்த வேலூர் கோட்டைக்கு திப்பு சுல்தான் வாரிசுகள் மகன்கள் இருக்கிறார்கள். அங்கிருக்கிற சிப்பாய்கள் அவர்களெல்லாம் யார், அதுவரை அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சிப்பாய்கள் அவர்கள் புரட்சிக்காரர்களாக மாறுகிறார்கள். என்ன காரணம்? ஏற்கனவே புரட்சி செய்ய வேண்டும், பிரிட்டிஷார் ஆங்கிலத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் பள்ளி சரித்திட்டத்தை போல் இப்படி ஒரு சரித்திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட உடனடி காரணம் என்ன தெரியுமா? ஒரு முண்டாசு கட்ட வேண்டும், தொப்பி மாதிரி ஒரு முண்டாசு. அதை நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் அல்லவா, ஒரு தாத்தா கட்ட கட்ட மாதிரி, ஒரு உருமாற கட்ட மாதிரி. இது ஒரு யூனிஃபார்ம், அதை ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க, சீருடையில் மாற்றம். அந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிறது அது பசு நெய்யினால் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது பன்றி அதனால் வரக்கூடிய ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வதந்தி பரவிட்டு வதந்தி. அது உண்மை என்னவென்று இதுவரை தெரியாது. ஆனால் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இரண்டு பேர் தான் அந்த ராணுவத்தில் சிப்பாய்களாக இருக்கிறார்கள். ஆகவே பன்றி என்றால் இவர்களுக்கு ஒத்து வராது, இஸ்லாமியர்களுக்கு ஒத்து வராது. பசு என்றால் இவர்களுக்கு ஒத்து வராது. இந்த இருவரும் சேர்ந்து இந்த சீருடை வேண்டாம், இந்த தலைப்பாகையை நாங்கள் அணிய மாட்டோம், இந்த தொப்பியை நாங்கள் தூக்கி எறிவோம் என்று தொடங்கினார்கள். தொடங்கி ஒரு பெரிய புரட்சியை ஏற்பாடு செய்து ஒரு பொம்மராட்டம் மூலமாக அப்போது கூட அவர்கள்
பிரான்ஸ் நாட்டிலே இருந்து புறைகள் வரும் என்றெல்லாம் அந்த பொம்மை ஆட்டத்திலே கதை சொல்லி, ஊர் ஊராக சின்ன சின்ன ஊராக கதை சொல்லி அந்த புரட்சியாளர்கள் பொம்மை ஆட்டத்தின் மூலமாக ஒரு கருத்து பரப்புரை செய்தார்கள். செய்து கடைசியிலே அந்த 1806 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடைபெற்ற அந்த வேலூர் புரட்சி கடைசியிலே வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த புரட்சி மகத்தான புரட்சி, அது மட்டும் அவ்வளவு பதிவாக இருக்கிறது. அதை பற்றி நீண்டமாக பேசினார். இந்த உரைகளுக்கு அதுவாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு 1806 புரட்சி. அதற்கு பிறகுதான் 1857 பற்றி சொல்கிறது, 1806 பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா, 1806 பற்றி சொல்கிறது, 1800 பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா. எல்லாம் சொல்லாமல் திடீரென்று 1857 சொல்ல வேண்டாம் என்பதுதான் நாம் சொல்கிறோம். அதற்கு பிறகு நாம் மறக்கக்கூடாத ஒரு மனிதர் யார் என்றார், பாபு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார். இந்த மூவரும் நான் எப்படி வடநாட்டில் திரிசூலம் என்று குறிப்பிட்டோம் அல்லவா, பாலகங்காதர், விபின் சந்திர பாலன், லாலாஜிமரா, அது போல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் திரிசூலம், அது மும்மூர்த்திகள் யார். அவர்கள் சந்தேகத்துக்கிடமில்லாமல் முதல் மனிதர் பாபுஸ், இரண்டாவது மனிதர் சுப்பிரமணிய சிவா, மூன்றாவது மனிதர் சுப்பிரமணிய பாரதி. ஆனால் இந்த மூன்று மனிதருக்கும் ஒரு முன்னோடி இருந்திருக்கிறார். அவர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்கக்கூடாத ஒரு மாநிலர், தமிழ்நாட்டை பொறுத்தவர்களே ஜி சுப்பிரமணிய. அவர் தான் முதன் முதலே அரசியலை பொதுமக்களிடத்திலே பேசலாம் என்று ஊர் ஊராக பொதுக்கூட்டத்திலே அரசியல் பேசியவர். பொதுக்கூட்டத்தில் இது போல முறையிலே அரசியல் பேசி சின்ன சின்ன துண்டறிக்கைகள் அச்சிட்டு, வெள்ளையாதிபத்தியத்துக்கு எதிரான சின்ன சின்ன துண்டறிக்கை அச்சிட்டு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவு வர வேண்டும், அரசியல் உணர்வு வர வேண்டும், அரசியல் சிந்தனை வர வேண்டும், அரசியல் கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கருதிய முதல் மனிதர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் தானே சுதேசம், அவர்தானே ஹிந்து பத்திரிகை ஆங்கிலத்திலே தொடங்கினார், ஹிந்து பத்திரிகையை முதலே தொடங்கி அதற்கு பிறகு சுதேசமித்திரன் தமிழை தொடங்கி சுதேசமித்திரன் ஆசிரியராக 1904 பாரதியார் போய் அதில் இணைந்து, அதற்கு பிறகுதான் பாரதியார் உசுரம் எடுக்கிறார். 3 காங்கிரஸ் மாநாடுகளிலே பாரதியார் பங்கேற்கிறார், அமைப்பு ரீதியாக செயல்படுகிறார், விடுதலை கனவை தமிழ்நாட்டிலே ஊட்டுகிறார். இதற்கெல்லாம் மூலமாக இருந்தவர், வித்தாக இருந்தவர், விதையாக இருந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். நான் இந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 1920 தான் முதல் முதலே இந்தியாவிலே திருச்சங்கம் தோன்றியது என்று குறிப்பிட்டோம். ஆனால் அதற்கு முன்பு திருவிக வாடியா தலைமையிலே தமிழ்நாட்டிலே தோன்றிய தொழிற்சங்கங்கள், அதற்கு முன்பு 1908 தொழிற்சங்கத்தை பற்றி சிந்திக்கவே முடியாதா. அப்பதானே வாவுசி தூத்துக்குடியில் இருக்கிற கோரல்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்கினார். தூத்துக்குடியிலே கோரல்கள், தொழிலாளர்கள் விடுதலை போராட்ட உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக முதன் முதலே கோடர்கள் அது ஒரு 1000 பேர் வேலை செய்தார்கள். வேலை நேரம் அதிகம், கடுமையான முறையிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எதிராக சுப்பிரமணிய சிவாவும் பாவுசியும் குதித்தார்கள், தொழிற்சங்கம் தொடங்கினார்கள், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், வேலை நிறுத்தம் அறிவித்தார்கள். வேலை நிறுத்தத்தின் போது பசியோடு கிடக்கிற தொழிலாளிகளுக்கு எல்லாம் சாப்பாடு பரிமாறினார்கள், கடைசி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். வாவுசி பேச்சுவார்த்தை நடத்தி கோரல் மில்லோடு ஒப்பந்தம் போட்டு அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. இப்பவே வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது. 1908 ஒரு போராட்டம் வெற்றி பெற்றது என்றால் அது வெள்ளையின் குறிச்சாலை, வெள்ளையின் கோரட்சிய காலத்தில் வெற்றி பெற்றது என்றால் வாவுசி எத்தகைய முறையிலே குறிச்சங்கத்தை ஒரு தேசபக்த உணர்ச்சியோடு அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே நாட்டு பற்றி உருவாக்குவதற்காக பாடுபட்ட, அதற்கு பிறகுதான் வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் பத்மநாபயங்கார் கைது செய்யப்பட்டார். அருமை நண்பர்களே, பெரியோர்களே, இப்ப கூட நம்ம பாடப்புத்தகத்தில் படிக்கிறோம், இந்தியாவிலே முதன் முதல்ல அரசியல் காரணத்திற்காக தொழிலாளர்கள் இப்போது போராட்டத்தில் குதித்தார்கள் என்று கேள்வி கேட்டால் அது திலகர் கைது செய்யப்பட்ட போது. இன்னைக்கு பாடப்புத்தகத்திலிருந்து எல்லா புத்தகத்திலும் திலகர் கைது செய்யப்பட்ட போது தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் இறங்கியது பம்பாயில் மராட்டி மாநிலத்தில் ஆச்சரியப்படுத்தக்க உண்மை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் திலகர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டவர் வாவுசி. வாவுசி கைது செய்யப்பட்ட போதுதான் தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பகுதியில் இருந்த அத்தனை தொழிலாளிகள் அரசியல் காரணங்களுக்காக, முதல்ல போராட்டம் அரசியல் காரணங்களுக்காக போராட்டம் அல்ல,
அது அவர்கள் கோரிக்கைக்காக நடந்த போராட்டம். தலைமையேற்றது வாவுசி சுப்பிரமணிய சிவா. ஆனால் வாவுசி கைது செய்யப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக. அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்படுகிறார் வாவுசி என்று தெரிந்தவர்கள் திருநெல்வேலியிலே கைது செய்யப்பட்டதை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் களத்தில் இறங்கி இந்தியாவையே திருநெல்வேலியை நோக்கி திரும்பி பார்த்து வைத்தார்களே தொழிலாளிகள். அது வாவுசி கைது செய்யப்பட்ட போது தானே, அது திலகர் கைது செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தானே, தேதி நிற்கிறது அல்லவா. திலகர் தான் மகத்தான மனிதர், தென்னாட்டு திலகர் என்று நாம் வாவுசியை குறிப்பிடுகிறோம் என்றால் திலகர் பேர்பட்ட தலைவர். ஆனால் அந்த பேர்பட்ட தலைவராக இருந்தாலும் அப்பேற்பட்ட தலைவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அரசியல் காரணங்களுக்காக இப்பேற்பட்ட வாவுசி தூத்துக்குடியிலே கைது செய்யப்பட்டது, திருநெல்வேலியிலே எடுத்துச் செல்லப்பட்டது. 35 வயது இளைஞராக திருப்பி மிக்க இளைஞராக இருந்த வாவுசிக்கு 40 ஆண்டு கால சிறை தண்டனை. இந்திய வரலாற்றில் என்னிடம் உண்டா? 35 வயசு அதுக்கு முன்னாடி முன்னதாகவே கிடையாது. வாவுசி விடுதலை செய்யப்படுவார் என்றுதான் பலர் கருதினார்கள். ஏன்னா செய்த குற்றம் பெரிய அல்ல. அப்படி இல்லை என்றால் 2-3 மாத காலம் சாதாரண சிறை தண்டனை. ஆனால் 35 வயதே வழக்கறிஞராக இளைஞராக நீதிமன்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிற வாவுசி சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார், இதே பத்மநாப ஐயங்கார் நீங்களாக சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு 10 ஆண்டுகள், வாவுசிக்கு 40 ஆண்டுகள். இந்த இடத்தில் தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றன என்று சொன்னேன். அது போல ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கிறது. 2000 பேர் வெளியே நின்றார்கள் தீர்ப்பு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக. வாவுசிக்கு 40 ஆண்டுகால தண்டனை என்று அப்போது மைக்காக உண்டு ஒளிபெருக்கியா இருந்தது ஒன்றும் இல்லை. நீதிபதி சொல்லிவிட்டு இறங்கிவிட்டார். உங்களுக்கு தெரியும் நீதிபதி பெண்கே வெள்ளையர் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் பலர். அந்த கடைசியில் நின்று கொண்டிருந்தவர் மீனாட்சிந்திரம் பிள்ளை என்ற வாபுசுடைய சொந்த தம்பி. கடைசியில் நின்று கொண்டிருக்கிறார். 2000 பேர் இருக்கிறார்கள் கடைசியில் நிற்கிறார். அண்ணனுக்கு என்ன தண்டனை? கடைசியில் அப்படியே செய்தி பார்க்கிற போது காதலை கேட்கிறார். அண்ணனுக்கு என்ன தண்டனை என்றால் 40 ஆண்டுகால தண்டனை என்று தெரிந்த பிறகு அந்த வினாடி சித்தப்பிரமைக்கு உண்டானவர்தான். அதுக்கு பிறகு சாகர வரை அவர் பைத்தியம் தெரியவில்லை. நேரடியான பாதிப்பு என்பது மறைமுகமான பாதிப்பு என்பது. இதற்கு பிறகு விடுதலை ஆகி 6 ஆண்டுகாலம் தான் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போகிறது வாபுசூரிய வழக்கு. கடைசியில் இங்கேதானே கோயம்புத்தூரில் கண்ணனூர் சிறைச்சாலையில் தானே அவர் இருந்தார். 6 ஆண்டு காலத்தில் வெளியே வந்தார் அல்லவா. வெளியே வந்தபோது 5-6 பேர் தானே இருந்தார்கள். சுப்பிரமணிய சிவாவோட குடும்பத்தார் மட்டும்தானே வரவேற்றார்கள். தீர்ப்பை பார்ப்பதற்கே 2000 பேர் கூடினார்கள். ஆனால் 6 ஆண்டு காலம் கழித்து வெளியே வருகிற போது 5-6 பேர் மட்டும் நின்றார்கள். நேரடியாக தன் ஊருக்கு செல்லாமல் சென்னைக்கு சென்றார். மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்தார், அரிசி வியாபாரம் செய்தார் வாவுசி. அந்த நேரத்தில் தூத்துக்குடியில் இருந்து பார்க்க வரக்கூடிய சில தேசபக்தர்களோ நண்பர்களோ உறவினர்களோ சென்றால் அவர்களுக்கு ஒரு சிறு கடிதம் 4 வரிகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதை இந்த அவையிலே நாம் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். என்ன கடிதம் என்றார்? தூத்துக்குடி பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியில் உணவுக் கடை வைத்திருக்கிற உத்தமர்களுக்கு வணக்கம். என் தம்பி மீனாட்சுந்தர பிள்ளை பசியோடு இந்த நகரங்களில் வைத்தியம் படித்து இரவு பகலாக அலைகிறானாமே. அவனை எங்கேனும் நீங்கள் பார்க்க இருக்கார். அவனை அழைத்து கௌரவமாக உணவு விடுதிக்குள் அமர்த்தி அவனுக்கு பசியாக சோறு போட்டு அனுப்ப வேண்டுகிறேன். நான் நேரில் வந்த பிறகு உங்கள் கணக்கு தீர்க்கப்படும். இதற்கு பேர் துணிக்கடை வைத்திருக்கிற உத்தமர்களே வணக்கம். துணியை கிழித்துக் கொண்டு அழுத்து துணியோடு அங்கும் இங்கும் என் தம்பி மீனாட்சிந்திரம் பிள்ளை அழைகிறானாமே. அவனை அழைத்து துணிக்கடைக்குள் வந்து அந்த பழைய துணியை எடுத்துவிட்டு புத்தம்புது துணி அணிவித்து அவர்களை அனுப்புவீர்களா? திரும்பி வந்தவர்கள் உங்கள் கணக்கு தீர்க்கப்படும் என்று 4-4 வரிகளில் வாவுசி அங்கே சீமெண்ணெய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இமய மனை ஒரு சீமெண்ணெய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட வாவுசி. இந்த விடுதலை வேண்டிய தமிழர்கள் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை 6 ஆண்டுகாலம் அறிந்து முயன்று தயாரித்து முடித்த பிறகு கடைசி 6 ஆண்டுகாலம் இந்த அட்டைப்படத்தில் ஒரே ஒரு நண்பர்கள் 10 பேரை கேட்டேன். 6 ஆளுக்கு ஒரு படம் சொன்னாங்க. நீங்கள் தான் சின்ன வயதில் இருந்து பாரதியை இந்தியாவில் நேசிக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் பாரதியை தான் சொல்கிறேன். இந்த பாரதி படத்தை போடுறாங்க. 1000 கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் உருவானதற்கு காரணமாக இருக்கிறோம் பாரதி.
தேச விடுதலை பற்றி பாடாமல் சமூக விடுதலை பற்றி பாடியவன் பாடுகிறான். பொது உடைமை புரட்சி என்ற இரண்டு சொற்களை தமிழுக்கு தாழ் பார்த்து கொடுத்தவன் பாடுகிறான். அவன் படத்தை போடலாம் என்றார். பாதிக்க அப்பனாக இருந்தவன் பொது உடைமையின் பகாம் பிதாமகன். 1919 காந்தியடிகள் முதல் முதலே போராட்டத்தை அறிவித்த போது, ஜாலியன்வாலாபாக் போராட்டம் நடந்த போது, 19 ஒரு மீனவ குடும்பத்திலே பிறந்து தலை சிறந்த வழக்கறிஞராக வந்து அந்த குளத்துக்கும் தமிழனுக்கும் அத்திரைவருக்கும் பெருமை சேர்த்த சிங்காரமேலர், அவர் தன் கோட்டை தூக்கி நடுக்கோட்டில் இருந்து தீயை பற்றி எழுதிவிட்டு இந்திய உரிமை போராட்டத்தை குறித்த மகத்தான மன்னன் சிங்காரமேலர், அவர் படத்தை போடலாம் என்று, பெரியார் படத்தை போடலாமே, ராஜாஜி படத்தை போடலாமே என்று பலரும் அவர் சொன்னார். ஆனால் ஆய்வு செய்து பார்க்கிறீர்கள், அந்த 6 ஆண்டுகால ஆய்வுக்கு பிறகு ஒரே ஒரு படம் போட வேண்டும் என்றால் அந்த படம் பாபு சிதம்பரம் பிள்ளை படம் தான். சிந்தனையிலும் சிறந்தவனாக இருந்திருக்கிறார், செயலிலும் சிரித்து போகத்தக்க செயலில் புரிந்திருக்கிறார், தொழிலாளர்களை கேட்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார், தமிழில் ஆய்வு செய்து திருக்குறளுக்கு உரையை எழுதியிருக்கிறார், தமிழ் அறிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார், பதவியும் வாடியிருக்கிறார், வழக்கறிஞர் தொழிலில் இடம் இருக்கிறார். இப்பேற்பட்ட போராளி. அந்த கடைசியிலே அவன் வடநாட்டுக்கு சென்ற போது, நான் திரும்பி வருகிற போது 2 கப்பல்களோடுதான் வருவேன், சுதேசி கப்பல்களோடு வருவேன் என்று சமலமைக்கு சென்றான். சென்ற போது இவன் மகன் எதிர்பாராத விதத்தில் இறந்து போய்விட்டார். இறந்து போது அப்போ தந்திதான் அனுப்பார்கள், தந்தி அனுப்பினார்கள், எல்லாம் ஆவணத்தில் இருக்கிறது. ஆக வேண்டியது செய்யுங்கள். பதறி கேவித்தார் திரும்பி வரவில்லை. ஆக வேண்டியதை செய்யுங்கள். நான் தமிழகத்திலிருந்து புறப்படுகிற போது மராட்டி மாநிலத்திற்கு, பம்பாய் மாநிலத்திற்கு வந்தபோது வெறுங்கையோடு திரும்ப மாட்டேன், சுதேசி கப்பல்களோடு தான் திரும்புவேன் என்று சமம் ஏற்று வந்திருக்கிறேன். என் மகன் எதிர்பாராத விதத்தில் இறந்து போய்விட்டார். ஆக வேண்டியதை பாருங்கள், நான் முடித்துவிட்டு வருகிறேன், நான் வெறுங்கையோடு திரும்ப மாட்டேன். கப்பலை கொண்டு நிறுத்தினாரா வெற்றிகரமாக தூத்துக்குடி துறைமுகத்தில்? கப்பல் நிறுத்தப்பட்ட போது கப்பல் கொழும்புக்கு செல்லுகிற போது பயணிகள் கட்டணத்தை குறைத்தார், கட்டணத்தை அத்தனையும் குறைத்தார். தூத்துக்குடியில் ஒரு வெள்ளையும் கூட இல்லாமல் அவன் வைத்திருந்த கப்பலுக்குள் ஓடி ஒழிந்து கொண்டானே உயிருக்கு பயந்து கொண்டு, வெள்ளையன் ஒருவன் உயிருக்கு பயந்தான் என்றால் அவன் வாவுசியாக தான் பயந்தான் என்று சொன்னேன். பாவுசி உரை நிகழ்த்தினார் என்றால் எப்படி உரை நிகழ்த்துவார்? பாவுசியில் சுப்பிரமணிய சுவாமி இரட்டையானே, பாவுசி பேசி முடித்தவர்கள் சுப்பிரமணிய சுவாமி பேசுவார், இவர் ஒரு மணி நேரம் பேசுவார், அவர் ஒரு மணி நேரம் பேசுவார். 3 தெருக்கள் சந்திக்கின்ற ஒரு இடத்தில் அன்றாடம் உரைகள், அதை பார்த்து ஒரு ஆய்வாளர் 4 வரையும் எழுதியிருக்கிறார். பாவுசி பேசிய போது ஒரு புயல் காற்று கீழே இருந்து சுழந்து சுழந்து அடிப்பது போல் நாங்கள் உணர்ந்தோம். பேச்ச கேட்டவர்கள் பாவுசி பேசிய போது ஒரு புயல் காற்று கீழிருந்து அப்படியே பொங்கல மாதிரி அது வந்து சுழந்து சுழந்து அடித்து வரலாம் அப்படி நாங்கள் உணர்ந்தோம். சுப்பிரமணிய சிவா அடுத்து பேச தொடங்கிய போது 1 மணி நேரம் பேசினார். அது எப்படி இருந்தது என்றால், ஒரு நெருப்பு ஜுவாலை கீழே இருந்து புறப்பட்டு அந்த சுழன்று அடிக்கிற சூறாவளி காற்று இருக்கிறதே பாவுசி சூறாவளி காற்று, அதில் ஐக்கியமாகி அந்த ஜோலை சுழன்றெடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த உணர்ச்சி என் நெஞ்சில் உருவாயிற்று. அந்த உணர்ச்சியை நெஞ்சில் உருவாக்குகிற திறமை தேசபக்தர், கனல் பறக்கிற சொற்பொழிவு ஆற்றுகிற பேராளுமை அந்த 2 பெருமக்களிடத்தில் இருந்திருக்கிறது. 1 பாவுசி, இன்னொன்று சுப்பிரமணிய சிவா. அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால் ஏராளமாக குறிப்பிடலாம். இருந்தாலும் நான் இந்த இடத்தில் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், இதே கோயம்புத்தூர் சிறைச்சாலை நானே செக்கெடுத்து வாடினால். ஆகவே அந்த வரலாற்றை இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டு என்றால், இந்த கோயம்புத்தூரிலே தொழில் பரவி கிடக்கிறது. காலகாலத்தில் தொழில் பரவி இருந்ததா என்று கேட்டார், அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் முதல் முதல்ல 1885 காங்கிரஸ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. மும்பையில் அட்டோபா ஹியூமன் சொல்லக்கூடிய ஆங்கிலேயின் தலைமையிலே முதல் முதலே கூடியது நாங்கள் அறிவோம். அந்த வரலாற்று ஆர்வம் இன்னும் இருக்கிறது. அதிலே கோயம்புத்தூரில் இருந்து அன்று புறப்பட்டு
தமிழ்நாடு பூராவில் இருந்து 21 பேர் பங்கேற்றிருக்கிறார். சேலத்தில் விஜயராமாச்சாரியார் பெரிய வழக்கறிஞர், புகழ்மிக்க வழக்கறிஞர், அவர் பங்கேற்றிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன ஜி சுப்பிரமணியர், சுதேசபுத்திரம் ஜி சுப்பிரமணியர், அவர் 1885 நடைபெற்ற காங்கிரஸ் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தையே முன்மொழிந்த பெருமை ஒரு தமிழரை சார்ந்த அவர் ஜி சுப்பிரமணியர். முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் அந்த மாநாட்டுக்கு கோயம்புத்தூர் வந்து சென்றவர்தான் சேப்பா நரசிம்மன் நாயுடு. நான் எண்ணி பார்த்திருக்கேன், நல்ல வேலை அவருக்கு இந்த கோயம்புத்தூரை கூட்டம் நடக்கிற போது அவருக்கு நன்றி வணக்கம் பண்ணவா. சேப்பா என்றால் சேலம் பகடால நரசிம்மன் நாயுடு, பூர்வீகம் சேலம். அவர் பிறந்த ஊர் ஈரோடு. அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது, அனைத்தும் கொடுத்தது, அவரை அரவணைத்தது, அவர் தாயை போல் வளர்த்தது, அவர் அரசியல் முகம் கொடுத்தது, அவரை ஆராதித்தது அனைத்தும் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சார்பாகத்தான் செல்கிறார். நல்ல வேலைங்க நரசிம்மநாயுடு சென்றதால் அவர் எழுதின அந்த புத்தகத்தில் அந்த பயண யாத்திரையில இந்த ஹியூம் என்ன செய்தார், மக்கள் என்ன செய்தார்கள், நம்முடைய ஜி சுப்பிரமணியர் எப்படி முன்மொழிந்தார். நல்ல அந்த அந்த நரசிம்ம நாயுடுக்கு அந்த மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்பே பல பேர் அறிமுகமாயிருக்கிறார்கள். எங்க 1885 ஒரு போற ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் கட்சியே முதல் முதல் வருது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்து யாருக்கு தெரியாது, இல்லவே இல்லை. முதல் மாநாடு அந்த மாநாட்டுக்கு இங்க கோயம்புத்தூர் போறவரை ஏற்கனவே பல பேருக்கு அறிமுகமாயிருக்கார். பெரிய ஆபத்தி எழுதுறாங்க, காவூரே ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் எப்பேற்பட்ட ஆலையெல்லாம் நரசிம்ம நாயுடு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் பேர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆனா அவர் எழுதின அந்த பதிவு 1885 அந்த காங்கிரஸ் மாநாடு எப்படி இருந்ததுன்னு நம்ம நெஞ்சில் ஆழமா பதிய வைக்க சினிமா மாதிரி. ஏங்க கட்டபொம்மை கொடுத்தா நமக்கு தெரியாது, நிச்சயமா நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய சிவாஜி கணேசன் வீரராஜி கட்டபொம்மன் படத்தில் பார்த்த பிறகு கட்டபொம்மன் இப்படி இருந்திருப்பான் அப்படின்னு நெஞ்சுக்குள்ள அவங்க ஒரு பதிவு இல்லை உண்டாச்சு இல்லையா. அது வந்து இருந்திருப்பான் ஆனா நான் சொல்ற நரசிம்ம நாயுடு வந்து இருந்தத அப்படியே போட்டோகிராபி என்று சொல்வார்கள். அது போல அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி எழுதிட்டார். அருமையான இடம். அந்த மாளிகை எப்படி இருந்துச்சு, ஹியூ எப்படி நடந்து வந்தாரு, அப்படி ஒரு வர்ணி. அதெல்லாம் அவர் வரலாற்று பங்களிப்பு இருக்கிறார். கோயம்புத்தூர் போய் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்று சரி இதான் எதாச்சியும் பங்கேற்கிறார். போனாலும் பங்கேற்று கூட சில பேர் சொல்லலாம். 1885 காங்கிரஸ் முதல் மாநாடு, 86 கல்கத்தாவில் இரண்டாவது மாநாடு. கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டுக்கும் நரசிம்ம நாயுடு சென்றார். என்னங்க சரி 1887 நடைபெற்ற சென்னை மாநாடு, ஆல் இண்டியா காங்கிரஸ் மாநாடு, மூன்றாவது மாநாடு சென்னை, சென்னையிலும் கலந்து கொண்டார். கலந்து கொண்டது மட்டுமல்ல, அங்கு இருக்கிற அத்தனை பேர் என்ன பேசினார்கள், என்ன எழுதினார்கள், என்ன சொன்னார்கள், எப்படி இருந்தது மாநாடு என்பதை வரலாற்று பதிவு செய்கிறார். சரி அப்படி செஞ்சுட்டு வராது, கோயம்புத்தூர் வராது. கோயம்புத்தூர் வந்தாலும் இந்த மாதிரி வரவேற்பு கூட்டம் நடக்கிறது, நிறைய நிறைய வரவேற்பு கூட்டம். அந்த வரவேற்பு கூட்டத்தில் தான் காங்கிரஸ் பெறுகிறது, காங்கிரஸ் சிந்தனை. அந்த மாநாடு எப்படி இருந்தது வர்ணிச்சு சொல்றார். சரி இதை சொல்லியிருந்தா பரவாயில்லை, இதுக்கு அப்புறம் தான் இவர் போன இடத்துல எல்லாம் மும்பையில கல்கத்தால எல்லா இடத்துலையும் தொழிற்சாலைகளை பார்க்கிறார், நிறைய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலைகளை பார்த்து ஏன் நம்ம ஊர்ல இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இல்லை என்ற கருத்தில் வச்சு அந்த தொழிற்சாலைகளை பற்றி அந்த மாநாட்டுக்கு இருந்து திரும்பி வந்த பிறகு கோயம்புத்தூர் மக்களிடத்திலே பேசுகிறார். ஒரு கூட்டம் அல்ல, தேதி வரையே வச்சிருக்கேன் என்னென்ன கூட்டம், அந்த ஊர்ல ஒரு கூட்டம், இங்க வந்தா தாராபுரத்தில் ஒரு கூட்டம், அப்ப கோயம்புத்தூர் ஒன்று கூட்டமா, அங்க கூட்டம் இந்த கூட்டம் அவரை கூட்டிட்டு போய் வச்சு அப்புறம் இங்கிருந்து அந்த பயண இலக்கியம், பயண இலக்கியத்தின் முன்னோடி, தமிழக பயண இயக்கத்தின் முன்னோடி நிறைய பேசலாம்.
திருப்பூர்த்தவன் ஊர்வலத்தில் தலைமையேற்றவர் பி எஸ் சுந்தரம். பி எஸ் சுந்தரத்துக்கு 14 இடத்திலே எழுப்பு முடிவு. திருப்பூர்த்தவன் அந்த இடத்திலேயே இறந்து போனார். இப்படி வரிசையா தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை போராட்ட வரலாற்றை ஒவ்வொருவரா சொல்லிக் கொண்டு வருகிற போது, நான் இப்ப சமீபத்தில் நம்ம தினமணி ஆசிரியர் நம்ம வந்திருக்கிற பெரியவர் ஐயா அவர்கள் கூட வந்து உள்ள வந்தோடனே தினமணியில் அன்றாடம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வேலையை பற்றி எழுதியதை கொடுத்தேன் என்றார். அது என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு 4 நாள் தான் இருக்கு. 75 சுதந்திரம் ஆகஸ்ட் 15 வரட்டும். சென்னையிலிருந்து ஒரு மனைவியோட காரில் வராது பயன்பெறும் என்ன செய்யணும் சொல்றீங்க? சரி, நான் போயிட்டு பேங்க்ல போய் திரும்பி ரொம்ப காலையில் ஈரோடு வர்றேன், நம்ம பேசிக்கலாம். சரி, அந்த ஒரு வரையும் சொன்னால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க, வாங்க சந்திப்போம் பேசலாம். அவர் வரல, ஏதோ அவசர காரணமாக திரும்பி சென்னை போய்விட்டார். திடீர்னு 6 நாளைக்காவது 15ஆம் தேதிங்க 16ஆம் தேதி மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு நான் ஈரோடு வரலான்றதே முடியல. அப்படின்னா பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நினைச்சேன் சொல்றப்போ 2-3 மணி, நான் 5 மணிக்குள்ள அனுப்பணும். சரி, அது என்ன வடிவத்தில் இருக்கணும், எவ்வளவு பக்கம் இருக்கணும், எவ்வளவு எழுத்து இருக்கணும், அதெல்லாம் தெரிய கிடைக்கு. இல்லை அதெல்லாம் நீங்க பேசுங்க, அது என்னன்னு பேசுங்க, ஆனால் டெய்லி உங்களுக்கு எழுத்து வரணும், கண்டிப்பாக வரணும்னா ஓகே, அது பிரச்சனை இல்லைங்க. அப்போ எழுத தொடங்கி எழுத்து உடனே முதல் முதலில் நான் எழுதியது ஜி சுப்பிரமணிய ஐயரை பற்றி தான். ஏன்னா இவங்கதான் நான் சொன்ன அந்த மூவேந்தர்களுக்காக மும்மூர்த்திகள், அவர்களுக்கெல்லாம் முன்னோடி. அது சாதாரண இல்லை, வெறும் அரசியல் விடுதலைக்கு மட்டும் போறாரு, சமூக விடுதலைக்கு போறாரு. தன் மனைவிக்கு விரைவை திருமணத்தை காங்கிரஸ் மாநாட்டில் பண்ணி வச்சாரு, பாரதிகர கருத்தை ஊற்றி வச்சாரு. இந்த சுப்பிரமணிய ஐயர் அவர் வெறும் ஐயா இல்ல, அனைத்துமா இருந்தாரு. அவர் தான் முதல் முதல்ல திடீர்னு அப்பவே உட்கார்ந்து எழுதி அன்னைக்கு டைட்டில் கூட பண்ணல, உடனே ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்துச்சு, அவங்களே தலை போட்டாங்க, தமிழக தியாக தீபங்கள் ஓடணும்னு. அதுக்கப்புறம் எழுதிட்டேன், 75 தான் அவர் சொன்னார். நான் கடைசியில் எழுதி முடிக்கிற போது 175 175 தியாகிகள். அவங்க மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊரில் போகும்போது, இந்த கண்ணம்பாளையத்துக்கு போனபோது பார்த்தா என்னது, இந்தியாவிலே நடைபெறாத விஷயம் என்ன, கோயம்புத்தூர் வந்திருக்கு. அப்ப இது கோயம்புத்தூர் மக்களுக்காக சொல்லணும் இல்லையா? அதாவது இந்திய விடுதலை போராட்டம் மேட்டுப்படி மக்கள் மட்டும் போராடியதல்ல, சாதாரண மக்கள், பாமர மக்கள், கிராமத்து மக்கள், விவசாய மக்கள், கல்வி இல்லாதவர்கள் இவங்க கூட போராடிக்காங்க. கண்ணமலையில இரு ஊர்ல இந்த மாதிரி ஊர்கள் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பேர் தொழிலாளி கம்போடையங்கள் வேலைக்கு போன தொழிலாளிகள். அந்த ஏவி ராமசாமி கேவியா சொல்ற ராமசாமி, அதுதான் அந்த ஊர்ல அவங்க அப்பாவே, அவங்க 3 வருஷங்க, அது முதல் பையன் ராமசாமி. ராமசாமி நாட்டுக்காக பிடிக்கும் சொல்லி அக்கூர் சேர்ந்த ஒரு சாதாரண விவசாயி, மூத்த விவசாயி. இந்த பையனுக்கு சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா போராட்டத்தை அவர் பையன் தான் கேள்விதான். நான் கேட்கிறேன் என்ன இது அநியாயமா இருக்கு? அதுக்கப்புறம் அவர் நம்ம எம்ஜிஆர் என் ராமசாமி கோயம்புத்தூர் இருந்து அவர் தானே 1942 அமராசிங்க ஜெட்டியார் பம்பாய் மாநாட்டுக்கு போறார். செய்யல சேர்த்து பண்ணி பிட் இந்தியா வெளியேறி வெளியேறு காந்தியடிகள் முழக்கிய அந்த மாநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் போனவர் அமராசிங்க ஜெட்டியார். அங்க போய் அங்கிருந்து அறிக்கை வாங்கிட்டு வந்து ரகசியமா எல்லாத்துக்கு விநியோகம் பண்ணவர் அமராசிங்க ஜெட்டியார். அவர் அஹிம்சாவாதி, ஆனா அந்த அறிக்கையை விநியோகம் பண்ணவர் அவர் தான். அப்ப அவர் விநியோகம் பண்ணி அவர்தான் எம்ஜி ராமசாமியிடம் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். அவர் கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். சிங்காநாடு ஒரு பகுதியில் ஒரு காட்டு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கோயம்புத்தூர் விமான தளத்தை தகர்ப்பது என்று முடிவு செய்கிறார்கள். அருவங்காட்டு
இருந்து வரக்கூடிய பூசரையில் சரக்கு ரயிலை கவிழ்ப்பது என்று செய்கிறார்கள். அந்த சரக்கு ரயிலை கவிழ்த்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். அது கண்ணம்பாளையத்தை சேர்ந்த அந்த பக்கத்து ஒரு 10 ஊரை சேர்ந்த கிராமத்து மக்கள் தானே போய் 66 பேர் போய் அந்த ரயிலை கவிழ்த்தார்கள். அது எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க. அதுக்கு முன்னாடி 12:30 மணிக்கு ஒரு ரயில் வருது, போத்தலூர் வருது. அந்த ரயில் வந்து பேசஞ்சர் ட்ரெயின், பயணிகள் ஏற்றி வரக்கூடிய அது எது ஏற்படுறாரு. அது வரைக்கும் 66 பேர் போனவங்க அங்கிருந்து ஒதுங்கி இருந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மரஞ்செடி கொடியில் ஒதுங்கி இருந்துட்டு அந்த ட்ரெயின் போக போன பிறகு அந்த சிங்காநல்லூர் ஸ்டேஷன்ல போய் அடுத்த ட்ரெயின் வந்து பாருங்க. யாரும் இங்க ஸ்டேஷன்லயே இல்லாமல் அந்த குளத்தேரி ஒன்று இருக்கு. அந்த குளத்தேரி ஓர அந்த கிழக்கு பக்கத்தில் அங்கிருந்து நெட்டு போட்டுலாம் கழட்டி சரியா 1:50 போக்கூர் வரும்போது 10 நிமிஷத்துல சிங்காநல்லூர் வருது. அந்த கூஸ் ட்ரெயின், அந்த அருள் காட்டுக்கு வரக்கூடிய ட்ரெயின் என்ன ட்ரெயின், வெறும் ஆயுத தளவாளங்களை வச்சுட்டு தேசபக்தர்களை கொள்றதுக்காகவும் சித்திரவதை பண்றதுக்காகவும் ஆயுதங்களை கொண்டு வர ட்ரெயின். அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினை கவிழ்த்தார்கள். கவிழ்த்து விட்டு விமான தளத்தை எரித்தார்கள். அந்த விமான தளத்தை எரித்த போது, கோவை விமானத்தை எரித்த போது, அதாவது பந்து என்ன பந்துன்னா தீப்பந்து, அதையெல்லாம் கவுண்டர்ல வச்சு அடிச்சு எவங்க கிராமத்து முறைகள்ல அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். ஏறத்தாழ 29 பேருக்கு 20 ஆண்டு கால சிறைச்சாலை, 20 ஆண்டு கால ஜெயில் தண்டனை. கிராமத்து மக்கள் 29 பேருக்கு வழங்கப்பட்டது. அப்போ 66 பேருக்கு மொத்தத்தில் சிறை தண்டனை. இது மாதிரி கோயம்புத்தூர் நீங்கள் வரலாற்று தலைவர் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு ஊடகங்களுக்கு இருக்கிற வரலாற்று. நாம் எத்தனையோ பேர் சுத்தப்படுத்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் துப்பாக்கி தோட்டாவுக்கு இரையாகி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் குடும்ப குழந்தைகளை குட்டிகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் சொத்து சுவர்களை எல்லாம் இழந்து சுதந்திரத்துக்கு முன்பே அனாதையாக தீர்ந்திருக்கிறார்கள். அத்தனை தமிழகத்தினுடைய வரலாறு நான் சொன்னது மேலோட்டமான வரலாறு, ஒரு கதை போல சுருக்கத்தை சொல்லி இருக்கிறேனே தவிர அந்த 1800 தொடங்கி 1947 வரை கடைசி நடைபெற்ற கடற்படை எழுச்சி வரை தமிழகத்துடைய வரலாறு, தமிழக தொழிலாளர்களுடைய வரலாறு, தமிழக மாணவர்களுடைய வரலாறு, தமிழக விவசாயிகளுடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பாக இருந்திருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பங்கு என்பது ஏதோ போகிற போக்கில் போனால் போய்விட்டு போகிறது, இதுவும் ஒரு மாநிலம், இதற்கும் ஒரு பங்களிப்பு என்பதாக சொல்லலாமே என்பதோடு அல்லாமல் ஒரு பெரிய வரலாற்று உண்மையை அழுத்தம் திருத்தமான முறையை ஆய்வு செய்து பல ஆய்வாளர்கள் இன்னும் நான் ஒரு விழிப்புணர்வு கொண்டுகிறேன். முதல் மருந்து கொடுமலன் ஆராய்ச்சி நடந்ததில்லை, தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 20 தொழிற்சாலைகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு முதல் முதல்ல கொடுமலன் தானே, பிறகு பொருந்தல் தானே. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் மிகுந்த கலாச்சாரத்தோட உலக உலகோட இருந்திருக்கிறார் என்பதெல்லாம் நிறுவிய அந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் தெரியுமா? கோயம்புத்தூரை சேர்ந்த வை சுப்ராயன், பாண்டிச்சேரியை சேர்ந்த டாக்டர் கே ராஜன், அவர் டாக்டர் தான் இருக்கிறார், ரிட்டையர் ஆனவர் இங்கே வந்தார். நான் கேட்கிறேன் இவங்க ரெண்டு பேர் யார்? டாக்டர் வை சுப்ராயனுக்கு ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பிரிவின் சார்பாக பாரதி விருது வழங்கினார். டாக்டர் கே ராஜன் தான் முதல் முதல்ல இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக சங்கத்தமிழ் சொன்னதை ஆராய்ச்சி மூலமாக தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு நாகரிகத்தோடு இருந்திருக்கிறார்கள், உலக பழக்க வழக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள், உலக வணிகத்தோடு கொண்டவர்கள் என்பதெல்லாம் உறுதி செய்தார் டாக்டர் கே ராஜன். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தாய்மொழி தமிழ் அல்ல. இதைத்தான் சுப்பராய் இழுவுனாலே தெரிஞ்சு போச்சு தமிழ் அல்ல. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் மொழியும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, ஆராய்ச்சியாளர்களுக்கு உண்மைதான். ஐயோ எங்க நான் தமிழன், ஆகவே தமிழன் தூக்கிப்படி வேண்டியது இல்லை. உண்மை என்னவோ அதை சொன்னப்போ, அது ஒழுங்கா சொன்னப்போ, ஆதாரத்தோடு சொன்னப்போ, அப்படி முகம் தெரியாத பல ஆராய்ச்சியாளர்கள். நான் சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் ராஜன் கிருஷ்ணன் எழுத்தாளர், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் அவர் மீது எனக்கு ரொம்ப பெரிய அபிமானம், அவருடைய எழுத்துக்கள் மீது அளவற்ற அபிமானம். போர் ஊரில் அவர் எண்ணத்துக்கு நான் பாம்பு செய்திருக்கிறேன். ஒருமுறை நான் சென்று விடுதலை வேலையில் தமிழகம் இந்த புத்தகத்துக்கு கேப்டன் லட்சுமியை பற்றி நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னேன். உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு பற்றியா கட்டுற அது கேப்டன் லட்சுமி, அதை கட்ட வேண்டும் நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க கேப்டன் லட்சுமி நான் பார்த்திருக்கேன் கதை, ராஜன் கிருஷ்ணன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவங்களோட பெரிய பெண் எழுத்தாளர் நம்பர் ஒன். ரெண்டு வகை, ஒண்ணு படைப்பிழைக்கும், இன்னொன்று வரலாற்று எழுதுறதுல பிரமாதம் எழுதுவாங்க, ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு தான் நீங்க எழுத சொன்னாங்க,
நான் கிளம்ப விஷயம் பார்த்துருக்கேன், ஒரு இடம் அவங்க பேச்சு கேட்டிருக்கேன். அத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பெரிய ஆள் எனக்கு தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையினுடைய வரலாறு எனக்கு தெரியும், கேப்டனா இருந்தது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல எனக்கு பெருசா சொல்ல தெரியாது. நீங்க கற்று நினைக்கிற மாதிரி ஆராய்ச்சி கற்று எழுதுறது தரவுகள் இல்லை என்றார். எழுதப்பட வேண்டியவர்தான், ஆனால் எழுதுவதற்கு தரவுகள் எழுத்தில் இல்லை என்றார். அதன் பிறகு நானே நேரடியாக கான்பூர் சென்று அந்த கேப்டன் லட்சுமி அவர்களை அவர் வீட்டிலேயே சந்தித்து சில நாட்கள் அவரோடு தங்கியிருந்து அவர் வாய் மூலமாகவே அவர் வரலாற்றை தெரிந்து கொண்டு பதிவு செய்து கொண்டு வந்து அவரிடத்தில் இருந்த பழைய கால புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகங்கள், அவரை பற்றி பிறர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய சிமெண்ட் சாக்குப்பை நிறைய கொண்டு வந்து திருப்பி கொண்டு போய் இந்த ராஜகிருஷ்ணன் அவரிடத்துல கொண்டு போய் கொடுத்து ஒரு வருட காலம் அவகாசம் கொடுத்து ஒரு வருஷம் எடுத்துக்கணுமா இதெல்லாம் படிச்சு எழுதி கிரகிச்சு எழுதுங்க, அதுக்கப்புறம் எழுதி கொடுத்ததுதான் அந்த 100 கட்டுரைகள். ஒரு கட்டுரை கேப்டன் லட்சியை பற்றி, அந்த ஒரு கட்டுரை தான் உயிரோடு வந்தவர்களை பற்றி எழுதப்பட்ட கட்டுரை. அப்போ விடுதலை வேலை தமிழகம் வந்து 2000 வந்துச்சு, 22 வருஷம் ஆச்சு. கடைசியில் அந்த கட்டுரை வந்துச்சு. நான் இந்த அம்மாவை எப்படியாவது நான் கான்பூர் சந்தித்தது அதுக்கு தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டது. அம்மா நீங்கள் வந்து இந்த விடுதலை வேலை தமிழகம் புத்தகத்தை 2 வாரத்தை வெளியிடணும் சென்னையில் என்று சொன்னவர்கள் சிரிச்சாங்க. ஏமா இந்த வயசுல இப்ப தொந்தரப்படுறீங்க, நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மாத காலம் காத்திருந்து அவர் வரவேற்று அவர் தான் கேப்டன் லட்சுமி அவர்கள் தான் 5000 பேர் முன்னிலையில் 2001 ஆண்டு சென்னை காமராஜர் அரங்கத்தில் அப்படியே அந்த கேப்டன் லட்சுமி வந்து உள்ளே இறங்கின போது நேதாஜியே வந்து இறங்கின மாதிரி 5000 பேர் எந்திரிச்சு நின்று அந்த உணர்ச்சி எல்லாம் நடக்க முடியும். 22 ஆண்டுகள் அப்படியே கேப்டன் லட்சுமி வந்து இறங்கினாங்க. அந்த காமராஜர் தமிழ்நாட்டின் அத்தனை தலைவர்கள் முன்வரிசையில் அமைந்திருந்தார். தோழர் வரதராஜன் எல்லா தலைவரும் நல்ல கவிஞர்கள், தாப்பாண்டியன், ஈ வி கே சிவகோபன், தமிழக மணியன், குமரி ஆனந்தன், எத்தனை தலைவர்கள் முக்கியமான தலைவர் அத்தனை பேரும் அங்கு இருந்தார். ஆனால் அந்த கேப்டன் லட்சுமி வந்தபோது அந்த அப்படியே தேசபக்த அலை வீசியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேரடியாக இருப்பது இப்போ ஏனென்றால் அடிக்கடி அவர் வந்தது. ரொம்ப அரிதான முறையில தான் அதை பார்க்க அந்த புத்தகத்தை கேப்டன் லட்சுமி அவர்கள் தான் வெளியிட்டார். தியாகி ஆகி மாயாண்டிவாதர்கள் தான் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். ஆகவே ரொம்ப அருமையான அந்த கால கட்டடத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பதான் அணிந்துரை எழுதினார். அணிந்துரை என்ற போது எனக்கும் அவருக்கு பெரிய அறிமுகமான ஒன்று கிடையாது. புத்தகத்தை கொண்டு கொடுத்த பிறகு அவர் அவசரம் முதல்வர் பேர் போய்கொண்டு வந்தார். என்ன ஏன் இதுக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று என்ன காரணம் என்று கேட்டார். ஒரு காரணம் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது முதல் காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம், 6 கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கோம். இதான் அணிந்துரை எழுதினாலும் குறைந்தபட்சம் படிச்சுட்டு எழுதணும்னு நினைச்சேன். நீங்க படிச்சுட்டு எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால படிச்சுட்டு எழுதுறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கணும். 1 ஆனால் பரவாயில்ல, 2 ஆனால் 10 வரை எழுதி கொடுத்தாலும் ஆனால் படிச்சுட்டு அதில் நீங்க படிப்பீங்க. வரலாற்று உள்ளவர்களான ரெண்டாவது காரணம். 3 சென்னை சட்டமன்றத்திலேயே நீங்க ஒரு 3 கூட பேசிட்டீங்க. இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றை நானே எழுத போறேன்னு சொல்லியிருக்கேன். பூர்ண சங்கர் வரலாறு தான் இதை எழுத போறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வயது, நேரம், சூழ்நிலை இனி பிடிச்சி எழுதுறது. நான் ஒரு 6 எழுதிட்டு வந்திருக்கேன். இதுக்கு அடிப்படையாக எழுதியிருக்கேன். சந்தோஷமாக 20 எழுதி கொடுத்தார் அன்றைய முதலமைச்சர். அதே மாதிரி அப்போது உயிரி வாழ்ந்து கொண்டிருந்த பாரத ரத்னா ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் ஏன்னா அவர்தான் நான் சொன்ன கே வி ராமசாமி, கண்ணபாளைய கே வி ராமசாமி கொண்டு போய் கொச்சியில் கொண்டு மறைமுகமாக வச்சிருக்கிறவர் அவர்தான். அந்த சென்னை அந்த குண்டு வெளியூர் வழக்குக்கு அதை வழக்கு நடத்தினவரே ஸ்ரீ சுப்பிரமணியம் தான். ஆகவே ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் தான் இதுக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று, முன்னுரை எழுத வேண்டும் என்று அவர் அருமையான முன்னுரை முன்னோக்கம் எழுதி கொடுத்தார். எல்லாவற்றையும் விட இந்த புத்தகத்துக்கு சரியான முறையிலே எழுத வேண்டிய ஆள் யார் என்றால் டாக்டர் கே ராஜயன் என்ற வரலாற்று அறிஞர். அவருக்கு கூட இந்த புத்தகத்தை முடிவுகளும் கொடுத்தேன். அப்பா முஷ்டியாப்பா நீ வந்து ஏதோ ஆசை செய்கிறார, ஏதோ மனது கூட செய்ய நினைச்சேன். ஐயா இதை சும்மா போட்டோம்ல, நீங்க ஒரு 300 எழுதணும், நான் 300 எழுதணுமா? அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணுமே, எல்லாத்தையும் படிச்சுக்கிறதுங்க. அவர் 3 காலம் படிச்சுட்டு தி ப்ரிபரேஷன் ஆங்கிலத்துல அற்புதமான ஒரு முன்னுரையை டாக்டர் கே ராஜேயன் அவர்கள் முதல் கட்டுரையும் அவருடையதுதான், முன்னுரையும் அவருடைய. ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு நேஷனலிஸ்ட், ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ற முறையிலே அந்த முன்னுரை வாங்கப்பட்ட அந்த புத்தகம், அந்த புத்தகத்தின் 3 பாகம் இப்போது 21 கால இடைவெளிக்கு இப்போது இப்போ தயாராகி வருகிறது. 3 பாகம்
மூன்று பாகமும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்க்கும் பணி நடந்து கொடுத்தது. இது இந்தியில் அச்சிட்டவர்கள் முதலில் டெல்லிக்கு சென்று அந்த ஹிந்தியிலே இருக்கக்கூடிய வரலாற்று வல்லுநர்கள் ஒரு 100 பேரை தேர்வு செய்து அரசியல்வாதிகள் பலரிடத்தில் நானே நேராக ஆட்டோவில் ஏறி அட்ரஸ் குறிச்சு ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் ஹிந்தியில விடுதலை வேண்டிய தமிழக புத்தகத்தை வடநாட்டில் வீடுகளாக சென்று விநியோகம் செய்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பு இல்லை என்று சொன்னார். நான் தமிழ் உணர்வாள், தமிழ் வெறியாள், தமிழன் என்ற சிந்தனையால் அல்ல. ஒரு மனிதன் வரலாற்றை மறைக்கக்கூடாத, வரலாற்றை மறைப்பது பாவம். Falsification of history is a crime. வரலாற்றை திரிப்பது பாவம், குற்றம். ஆகவே வரலாற்றை குறைக்கக்கூடாது. ஆகவே தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் அல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தில் எந்த மாநிலத்திற்கும் சாய்த்ததல்ல தமிழ்நாடு. இன்னும் பல மாநிலத்திற்கு முன்னோடியாக இருந்தது தமிழ்நாடு. முதல் முதலே நடைபெற்ற இந்திய விடுதலை போராட்டம் தமிழகத்திலே நடைபெற்றது. இறுதியாக 1946 கடற்படை எழுச்சியும் பம்பாயில் அடுத்தபடியாக சென்னை துறைமுகத்தில் நடைபெற்றது. அத்தனை விடுதலை போராட்டத்தில் சிறந்த பங்களிப்பு செலுத்தி இருக்கிற தமிழக விடுதலை போராட்ட வீரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அருமையான நிகழ்வின் மூலமாக வீர வணக்கத்தை செலுத்தி, அந்த தியாகிகளுக்கு நாம் வீர அஞ்சலியை செலுத்தி, அந்த தியாகிகள் கனவு கண்ட இந்தியாவை எந்த இந்தியாவாக வேண்டும் என்று நினைத்து தன் உயிரை ஆகுதியாக்கினார்களோ அந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு 75வது சுதந்திர தினத்தாக இன்று நாம் சபதமேற்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அணிகின்றேன். நன்றி வணக்கம்.